morning, doctor. Good morning, doctor. Good morning. Good morning. Good morning, everybody. வலி உயிர் போகுதே வயிறு வலிக்குதே ஐயோ ஐயோ உயிர் போகுதே சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க ஐயோ நாளைக்கு என்ன ப்ராப்ளம் சிவியர் அப்பெண்டிக்ஸ் இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் பண்ண போறாங்க ஐயோ வயிறு வலிக்குது சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க மருந்து கொடுக்க சொல்றேன் ஐயோ யார் ஆபரேஷன் பண்ண போறது டாக்டர் மூர்த்தி ஹாய் சி டாக்டர் மூர்த்தி எஸ் சார் இந்த ஆளுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணும்போது கூடவே சேர்த்து குடும்ப கட்டுப்பாட்டையும் பண்ணிடு ஸ்ரீ பதட்டப்படாத இதனால அவர் தொழில் சுதந்திரம் பாதிக்க போதா என்ன நாட்டை கரெக்ட் பண்ணா முதல்ல வீட்டை கரெக்ட் பண்ணோம் டோன்ட் ஃபர்கெட் இந்த அம்மாவுக்கு நேத்து பிரசவ வலி வந்துச்சு என்னாச்சு டெலிவரி ஆச்சு ஆனா குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால இறந்துருச்சு குழந்தை இறந்த சமாச்சாரம் அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க இந்த அம்மாவுக்கு ரெட்ட குழந்தை போல் இருக்கு ஆமா இது அவங்களுக்கு தெரியுமா இன்னும் சொல்லல மயக்கத்துல இருக்காங்க சொல்லவே வேண்டாம் நர்ஸ் சோபா ஒரு குழந்தைய பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணு ஸ்ரீ திஸ் இஸ் நான்சென்ஸ் ஐ நோ திஸ் இஸ் நான்சென்ஸ் நீ வீட்ல வேணும்னா உன் அதிகாரத்தை வெச்சுக்க இங்க நான் தான் எம்டி நான் சீனியர் நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் டாக்டர் என்ன நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீ எதுக்காகவும் சொல்ல வேண்டாம் ஒரு ரிக்ஷாக்கார ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுவான் ஒருத்த நாடோடியா இருந்தாலும் ஒருத்த மண்ணனா வாழ்ந்துட்டு போட்டுமே ஷிஃப்ட் டாக்டர் உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னால ஃபாலோ பண்ணவே முடியலையே தட் இஸ் டாக்டர் ஸ்ரீ ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும் பேஷண்ட் இஸ் ஆல்சோ ஷட் பீ ஆல் ரைட் அதான் நம்ம பாலிசி நான் யாரு என் பேர் என்ன இந்த வீட்ல ஆக்சிடென்ட் ஆகி அனாதையா கிடந்ததுன்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்களா அதான் இது ஆமா டாக்டர் இஸ் இட் எஸ் ஃபாலோ மீ என் பேர் என்ன ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன பத்தி எனக்கு எதுவும் தெரியலங்க போது இந்த கொடுமை எப்படி டாக்டர் தாங்கிக்க முடியும் சொல்லுங்க டாக்டர் உன் ரூம் நம்பர் என்ன 19 அப்புறம் இங்க என்ன பயோஸ்கோப் பார்த்துட்டு இருக்க ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ஏதாவது கொடுத்து கொன்னுடுங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா எப்படி அமைதியா இருக்க முடியும் என்ன பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லனா இனிமே நான் எப்படி உயிர் வாழ முடியும் இத பாருமா நீ அம்னீஷியா பேஷன்ட் அதனால தான் உனக்கு பழசு எல்லாம் மறந்து போச்சு கூடி சீக்கிரம் மறுபடியும் உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும் டாக்டர் எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் வரல ஆனா என்ன தேடி யாருமே வரலையே ஏ வேண்டா இவ்வளவு குழப்பத்தோட நான் வாழ விரும்பல என்ன கொண்டுடுங்க ப்ளீஸ் என்ன கொண்டுடுங்க டாக்டர் ப்ளீஸ் ஐ பெக் யூ என்ன கொண்டுடுங்க யோசி யோசி எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிக்கிறத விட நான் செத்து போறது எவ்வளவோ நல்லது டாக்டர் என்ன கொண்டுடுங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா இல்ல அந்த பொண்ண நீங்க கொல்லாம விட மாட்டீங்களா சொல்லுப்பா எனக்கு 20 வருஷம் சர்வீஸ் நீ இப்ப புதுசா படிச்சுட்டு வந்திருக்க அப்படி என்ன என் ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படி இல்ல டாக்டர் அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்னையோட 20 நாள் ஆச்சு ஒவ்வொரு தடவையும் கண் முழிக்கும் போதெல்லாம் அவளை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க கண்டினியூஸா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அவளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு டெஃபினட்டா சான்சஸ் இருக்கு கரெக்ட் தான் அந்த பொண்ணுக்கு அம்னீஷியா வச்சா பழசை எல்லாம் மறந்துட்டா ஒவ்வொரு தடவை கண்ணை திறக்கும் போதும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணி திங்க் பண்றா அப்ப பிரெயின் ஹெமரேஜ் வருமே அப்போ ஆல் அவுட் தானே கரெக்ட் டாக்டர் நீங்க சொல்றபடி இன்ஜெக்ஷன் போடல கண்டிப்பா பிரெயின் ஹெமரேஜ் வரும் இன்ஜெக்ஷன் போட்டா கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் யோ ஆளாளுக்கு அது வரும் இது வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே எதுவுமே வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இருக்கு அத நான் சொல்றேன் யாரு நீ வெளியில போயா சார் சார் அவர் சைக்கியாட்ரிஸ்ட் சார் சைக்கியாட்ரிஸ்டா எந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல சார் காலையில உங்க வைஃப் தான் சேர்த்தாங்க ஹோம் மினிஸ்டரா சாரி சார் வாங்க ஒண்ணுமில்ல சைக்கியாட்ரிஸ்ட் தான் ஒரு அந்தஸ்தோட இருப்பாங்கன்னு நினைச்சேன் நீங்க சோன் பப்படி விக்கிற மாதிரி வந்ததுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்பியரன்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் அது சரி லெட் அஸ் கம் டு த ட்ராக் இப்போ உங்களுக்கு என்ன அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷனே போடாம காம் டவுன் பண்ணும் அதானே உங்க ப்ராப்ளம் எஸ் டாக்டர் ஐ ஹவ் காட் எ சிம்பிள் ரூட் ஆனா அதுல ரிஸ்கும் இருக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ரூட்ட மட்டும் சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாரையாவது இந்த பொண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துவாங்க
அந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனதும் அந்த பொண்ணோட போட்டோவை டிவில கொடுத்து விளம்பரப்படுத்தினேன். ஆனா இதுவரைக்கும் அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்க தெரிஞ்சவங்கன்னு யாருமே வரல. பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சே. நாமளே ஒரு ஆளை செட்டப் பண்ணுவோம், அது முன்னால கொண்டு போய் நிறுத்துவோம், இவர்தான் உங்க ரிலேஷன் சொல்லுவோம், அப்ப அதை நம்பித்தான் ஆகணும். கரெக்ட், வெரி குட் ஐடியா. யோ, உரு நம்பர் 19 தானே, உன்னை யாரு இங்க வர சொன்னது? நானும் இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆயிட்டேன். கெட் அவுட் ஐ சே. ஓகே, பட் வெரி குட் ஐடியா. ஐடியா. ஐயோ டாக்டர், என்னது? எது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உன் ஹஸ்பண்ட் இங்க வந்திருந்தார். ஆமாமா, உன் அன்பு கணவன். இல்ல, எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே ஞாபகம் இல்ல. அம்மாடிய, உனக்கு உன் பேரே ஞாபகம் இல்ல, அப்புறம் கல்யாணம் ஆனது மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? எல்லாம் ஆயாச்சு. அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் நிறைய விஷயம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. எல்லாரும் வெளியே போங்க, நீ முதல்ல வெளியே போமே. கெட் அவுட். இப்ப அவர் எங்க? ஒரு முக்கியமான மருந்து வாங்க வெளியே அனுப்பியிருக்கேன். தான் 5 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவார். இத்தனை நாள் ஏன் அவர் என்ன பார்க்க வரல? அத பொண்டாட்டிய காணோம்னு உடனே சரியவன் கூட ஓடிட்டான்னு நினைச்சு வெக்ஸ் ஆகி 10 நாளா வீட்டுக்குள்ளயே படுத்துட்டாரா. அப்புறம் என்ன? சாச்சா, நம்ம பொண்டாட்டி பத்தினி ஆச்சா என்ற நம்பிக்கையில அவளுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஊர் பூரா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தேடி கடைசியில இன்னைக்குதான் இங்க இருக்கிறதா கண்டுபிடிச்சாரா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்ல கௌரிமா. கௌரியா? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் ஹஸ்பண்ட் வந்து கௌரி கௌரி உனக்கா இப்படி ஒரு நிலைமை ஆச்சுன்னு கதறி கதறி அழுதப்போ எவ்வளவு உருக்கமா இருந்தது தெரியுமாப்பா? தயமூர்த்தி இங்க வாடா. அவங்க ஹஸ்பண்ட் கதறி கதறி அழுதப்போ எவ்வளவு உருக்கமா இருந்துச்சு சொல்லட்டா? ஆமா 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 ஆமா. திறக்க மாட்டீங்க, திறந்தா மூட மாட்டீங்களா? இந்த பாருமா, உன் ஹஸ்பண்ட் நீ ஆஸ்பத்திரி துணியை போட்டுக்கிறத பாத்துட்டு என் கௌரிக்கு இது நல்லா இல்லன்னு சொல்லி உனக்காக புது புடவை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருமா. இந்தாமா. அந்த பொண்ணு குளிச்சு புடவைய மாத்திக்கிட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கே தெரியாம வேணா டாக்டர் பாவம். யோ உண்டு, அந்த பொண்ண இந்த சைஸ்ல ஒரு போட்டோ எடுக்க சொல்றாரு. போட்டோ போட்டோ கரெக்டா? நான் விட மாட்டேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன எதுக்குலாம் காரணம் கேட்காதீங்க. ஒரு அம்னீஷியா பேஷண்ட்டுக்கு பழைய ஞாபகம் திரும்பி வரதுக்கு எத்தனை பர்சன்ட் சான்ஸ் இருக்கு? 50% வரலாம், ஏன் வராமலே கூட போலாம். கரெக்ட். இது வரைக்கும் அந்த பொண்ணை தேடி யாருமே வரல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பழைய ஞாபகமே வரலன்னு பை, அந்த பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆயிடாது. கரெக்ட் டாக்டர். ஆனா 5 மணிக்கு அந்த பொண்ணு என் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா யாரை காட்டுவீங்க? ஒரு ஆபத் பாந்தவ இருக்க. Thank you.
உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வர சொன்னார். சார், பிரஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் சாயங்காலம் பார்க்கறேன்னு சொல்லுங்க. டாக்டர் ஏதோ அர்ஜென்ட்டா பேசணுமா, கூட்டி வர சொன்னாரு. சார், எனக்கு கூட தான் அஞ்சு கல்யாண பத்திரிக்கை அடிக்க வேண்டியிருக்கு. சாயங்காலம் கண்டிப்பா வரேன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்னீஷியா பேஷண்ட் விஷயமா? டாக்டர் ஏதோ பர்சனலா பேசணுமா? ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எந்த காரணம் கொண்டு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி எல்லாம் தீர்மானமா சொல்லிடாத பிரஸ், நான் புருஷன் இருக்கான்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப அஞ்சு மணிக்குள்ள காட்டி ஆகணுமே. அதுக்கு இடிச்சு வாங்க தான் கிடைச்சா? அப்படி இல்லைங்க, ஏற்கனவே உங்ககிட்ட கை குழந்தை ரெடியா இருக்கு. அதோட சம்சாரம் வேற இல்ல. சரி, அதனால நீங்க என்ன ஒரு செட்டப்பா இருக்கோன்னு டாக்டர் நினைக்கிறாரு. யோ பயா, செட்டப் கிட்ட பண்ணு. ஊர் உலகத்துல ஆயிரம் உறவு முறை இருக்குல்ல, எதுக்கா புருஷன் சொன்னீங்க? ஏன் அனந்த மீன் சொல்லிருக்க வேண்டியதானே? கரெக்ட் பிரஸ், இதோ நிக்கிறான நம்ம மூர்த்தி. இவனை கூட அண்ணன்னு சொல்லலாம். ஆனா மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அண்ணன் கிட்ட வேலையை கத்துக்குமான்னு சொல்லி இவங்கிட்ட அசிஸ்டன்ட் ஆமிச்ச. இப்போ அந்த பொண்ணு மூணாவது மாசம் அண்ணன் வேலையை காமிச்சிட்டாரு. இவன் பரவாயில்ல, அது அங்க நிக்கிறான அவன். எப்பப்பாரு ஒரு ஸ்டாஃப் பின்னாடி யக்கா 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 யக்கான்னு சுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில ஒரு நாள் ஜன்னல் வழிய பார்த்தா அத சொன்னாலே வெக்க கேடு. அதனால அண்ணன் தம்பின்னு சொல்றது பெருசு இல்ல, அந்த அளவுக்கு நடந்துக்கணும்ல. இப்ப நீ இருக்க, உன்னை புருஷன் சொன்னா நீ எந்த அளவுக்கு நடந்துக்கணும்? இல்ல, இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம், வேற ஆளை பாருங்க. சார், மணி 4:55 சார். இரு இரு, யோ, யூ ஆர் எ செல்ஃபிஷ் ஃபெலோ. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி நான் பார்த்ததே கிடையாது. என்ன சுயநலவாதி? பின்ன என்ன மேன், அந்த பொண்ணை கொண்டு வந்து யார் ஆஸ்பத்திரியில சேர்த்தா சொல்லு மேன். டாக்டர் கேக்குறாருல சார், அந்த பொண்ணு பீச்சில் அடிபட்டு அனாதையா கிடந்தது, பக்கத்துல போய் பார்த்தா உயிர் இருந்தது, ஐயோ பாவம்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது தானே? ஏன் 9 கிலோமீட்டர் தாண்டி ஏன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்த சொல்லு மேன். எதுக்கு பர்டிகுலரா இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்த? வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னா அங்க பணம் கேட்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும்னா எங்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. ஒருவேளை ஆபரேஷன் ஏதாவது ஆயிருச்சுன்னா அப்புறம் என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன் மேன், ஒன்றை நான் பிரஸ் வச்சிருக்கிறவண்டி நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா என்கிட்ட கொண்டு வந்து தள்ளி விட்ட. நான் உனக்காக ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்க யாருடைய கையெழுத்தும் இல்லாம சட்டத்துக்கு புறம்பா மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருந்தா என்ன பிடிச்சு உள்ள போட்டுக்க மாட்டாங்க? டாக்டர் உள்ள போயிட்டா ஆஸ்பத்திரி இழுத்து பூட்டி சீல் வச்சிருவாங்க. அவரை நம்பி 300 ஃபேமிலி இருக்கு, அத்தனையும் வீதிக்கு வந்துரும். ஒருத்தனால எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிக்கல் வந்திருக்கு. ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தமா? மனுஷனா பிறந்தா மனசாட்சி வேணியா? அது இல்லாத மனுஷனாயா? எவனோ எக்கடி கட்டு போட்டுன்னா என்ன அர்த்தம்? என்ன வச்சு நடத்துறோம்? இருக்கிறவங்க எல்லாம் இழிச்ச வாயின்னு நினைச்சியா? உங்க போலீஸ கூப்பிட்டு இப்பவே உள்ள சொல்றப்பா. கௌரிம்மா, கோபால் வந்துட்டாரு. வா கோபால். கோபால், இல்ல, இதுக்கு முன்னாடி அவரை பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல. வாய்க்கு சக்கரதாயா போடுறோம். கௌரிமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ஆளு ஏன் டாக்டர் என் கௌரிக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றீங்களே? ஒருவேளை என்ன பார்த்ததும் நீ யாரு, உன்னை பார்த்த மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டா என் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுமேன்னு புலப்பட. அதே மாதிரி நீ கேட்ட. ஆனா நீதான் கௌரிங்கிறதுல இவரு ரொம்ப தெளிவா இருக்கார். இல்ல டாக்டர், அவர் முழிக்கிறத பாருங்க. ஒரு மாதிரிய சந்தேகப்படுற மாதிரி இல்ல? அதே திருடம் மாதிரி தான் இருக்கு. அதான் நான் கூட காலையில என்ன நீ பாட்டுக்கு வந்து ஏன் கௌரின்ற? உன்ன மாதிரி ரெண்டு பேர் வந்து ஏன் காயத்ரி ஏன் சாவத்ரின்னா நான் பொண்ணை யார் கூட அனுப்புறதுன்னு வேண்டாமா? அதனால கரெக்டா உங்கவரு தாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமா ஏதாவது பாயிண்ட் இருந்தா சொல்லுன்னு வக்கீல் மாதிரி கிராஸ் பண்ணி அடிச்சேன். அதுக்கு அந்த பார்ட்டி டாக்டர், ஒரு புருஷன் பொண்டாட்டி அந்தரங்கத்தை எந்த காரணத்தை முன்னிட்டு வெளியே சொல்லக்கூடாது. ஆனா என் கௌரிக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, என் கௌரிக்கு இந்த இடத்துல வலது துறையில ஒரு சின்ன மச்சம். என்ன மச்சம் சொன்ன மேன்? எல்லாம் மச்சம் இருக்குதுன்னு சொல்றாம்மா. நீ ரூமுக்கு போய் அந்த மச்ச சமாச்சாரம் என்ன ஏதுன்னு பாரு. அது மட்டும் தப்பா இருந்துச்சு, இந்த ஆள் மேல கேஸ் போட்டு கம்பி என்ன வச்சு கழுதி வைக்கிறேன் இல்லையா பார். நீ போ மகன்.
அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் கேஸ் இல்லையா உடம்ப செக் பண்ணும்போது மச்சத்தை கவனிச்சேன் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன் பாவம் டாக்டர் அந்த பொண்ணு கரெக்ட் நானும் அதே பாவங்கற ஃபீலிங்ல தான் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் முடிவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் வா என்னம்மா மச்ச ஏதே இல்லையா அந்த ஆளை கழுத்தி காமிச்சலாமா இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆமென் நீ இப்பவே அவர் கூட வீட்டுக்கு போய் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் போமா போ 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 நான் விடவே மாட்டேன் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் போட்டா புதுப்படம் அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் அவ்வளவுதான் என்னது குழந்தை சத்தம் நம்ம வீட்லயா ஆமா நமக்கு குழந்தை இருக்கா சொல்லுங்க நான் அம்மாவா நான் அப்பா எது வேணாலும் மறந்திருக்கலாம் ஆனா ஒரு குழந்தைய பெத்தது கூடவா எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஏறக்குறைய எனக்கு அதே நிலைமைதான் சரி நான் வேணா குழந்தைய மறந்திருக்கலாம் ஆனா குழந்தை என்ன மறக்காது இல்லையா நான் எடுத்து கூட ஏன் அழுதுட்டு இருக்கு அது அதுக்கு பசியா இருக்கும் இத வந்தற அவசரப்படாதீரடா தர இரு ஏமாழற குடிமா என்னாச்சுங்க என்னமோ காணாத கண்ட மாதிரி எல்லாம் பயந்து ஓடுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிருக்குமா ரெண்டு மாசம் கழிச்சு ஒன்றரை வயசு வரைக்கும் குழந்தைங்க பால் குடிக்கும் இல்லையா சிலது ரெண்டு வயசு வரைக்கும் நான் மூணு அப்புறம் ஏன் எனக்கு சரியா பால் வர மாட்டேங்குது அது முதல்லயே உனக்கு அரையும் குறையுமா இருந்தது அப்புறம் ஆக்சிடென்ட் வேற ஆச்சுல்ல அதுல வத்தி போயிருக்கும் உளறாதீங்க ஆக்சிடென்ட்ல இப்படி எல்லாம் கூட நடக்குமா உன் கேஸ் வினோதமான கேஸ் அதுல என்ன வேணாலும் நடக்கலாம் இத பாரு ஏற்கனவே பையனுக்கு புட்டி பால் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணியாச்சு அதோட ரெண்டு சிங்கப்பல் வேற முளைச்சிருக்கு விச பரீட்சை எல்லாம் வேண்டாம் பேசாம இந்த புட்டி பால் கொடு முருகா Thank you.
ஏன் புடவை நகை எல்லாம் இப்படி பரப்பி வச்சிருக்க? சரி, இந்நேரத்துல இதெல்லாம் கேட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். அவ பாத்ரூம்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம தூங்கிறது நல்லது. Well done, Gopal. Bathroom la. Now only I came to know what feelings and affections you have on me. Hats off to you, Gopal. நீ என்னமோ திட்டறானு புரியுது, ஆனா என்ன திட்டறானு தான் புரியல. உனக்கு புரியல? டாக்டர் உன்னை பத்தி தெளிவா சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? பொண்டாட்டி காணாம போனதும் எந்த புருஷனுக்குமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஷாக்கா இருக்குமா. ஆனா நான் காணாம போனதும் நான் எவன் கூடயும் ஓடி போயிட்டு தான் நினைச்சியாமே. ஐயோ, ஹவ் சில்லி. இல்ல டாக்டர் தப்பா. ஐ நோ, டோன்ட் ட்ரை டு ஆக்ட் டு ஸ்மார்ட். அவன தசு புசுக்குற. ஐ திங்க் நீ என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற புடவை இல்ல ஒரு புடவையாவது என் டேஸ்டுக்கு இருக்கா? நகை எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், எதுவுமே திருப்திக்கு இல்ல. இதெல்லாம் என் கையில கொடுத்து இதுதான் போட்டுக்கணும் இதுதான் கட்டிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிருப்ப? அது பிடிக்காம நான் சூசைட் பண்ண போய் இப்படி அரையும் குறையுமா வந்து நிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்ல? இது என்ன இப்ப எதுக்காக தனியா படுக்க போட்ட? Come on, speak out, Gopal. There is a bedroom, there is the bed, there is a kid. I am your wife. Why all the stupid things then? Gopal, you are guilty. இங்கே உனக்கு என்னமோ இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல. பின்ன ஏன் தனியா படுக்க வந்த? டாக்டர் கொஞ்ச நாளைக்கு உன் கூட படுக்கூடாதுன்னு சொன்னாரு. Don't bluff to me. இல்ல நிஜமாவே என்ன பர்சனலா கூப்பிட்டு அப்படிதான் சொன்னாரு. நம்ம மேரேஜ் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா? உண்மையாவே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா வாழ்ந்தோமா? எனக்கு இப்ப பழசு தெரிஞ்சாகணும் சொல்லு. உனக்கா பழசு ஞாபகம் வர்ற வரைக்கும் நான் அதை இதையும் சொல்லி உன்னை டென்ஷன் பண்ண வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. நோ, நம்ம ப்ரீவியஸ் லைஃப் பத்தி சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அம்மா, நீ ஏற்கனவே பேசன்ட் பணியில் நினைஞ்சு மறுபடியும் ஏதாவது வரப்போதுமா? நோ கோபால், நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி என்னன்னு சொல்லு, அது சொல்லாம நான் உள்ள வரமாட்டேன். பூங்குயில் ரெண்டு ஒண்ணுல ஒண்ணா கூடுச்சான், காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடுச்சான். அடடா காத்துல எங்கும் அதுதான் கேக்குது இன்னும், கண்ணே எந்தன் கண்ணே கேளு. பூங்குயில் ரெண்டு ஒண்ணுல ஒண்ணா கூடுச்சான், காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான். பெண்ணின் அங்கம் முழுதும் தங்கம் தங்கம் பாடடி கண்ணே பருவச்சந்திரம். வியோ கொஞ்சம் கொஞ்சம் மனமோ அஞ்சம் அஞ்சம் மன்னன் நெஞ்சம் எனது சொந்தம். வானமேது பூமி
என்ன தெரியவில்லை கண்ணே எங்கள் கண்ணே கேளு பூயில் ரெண்டு ஒன்னுல ஒன்னா கூடிச்சான் காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான் சின்ன பிள்ளை தோள்களில் துள்ளும் பருவமுல்லை மயக்கும் கண்கள் ரெண்டு மனதை அள்ளிக்கொண்டு ஓடுது என்னை திருடிக்கொண்டு பார்க்கும் இடம் அத்தனையும் புனையன்றி எனக்கு இங்கு எதுவுமில்லை கண்ணே எந்த கண்ணே கேளு பூங்குயில் ரெண்டு ஒன்றுல ஒன்னா கூடிச்சான் சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான் அடடா காத்துல எங்கும் அதுதான் கேட்குது இன்னும் கண்ணே எந்த கண்ணே கேளு பரவாயில்ல விடு இந்த தேங்க்யூ கிந்தடமா அப்படின்னா மத்ததுக்கெல்லாம் என்னாச்சே தாலியை காணோம் என்ன ஒண்ணு வாங்கிக்கலாம் இதுக்கே பதஷ்டப்படுற என்ன கோபால் என் கழுத்துல இருக்கிற தாலியை காணோம் உங்களுக்குலையா ஈஸ்வரா என்னடா சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு நான் என்ன பண்றது ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத ஆக்சிடென்ட்ல எங்கயாவது மிஸ் ஆயிருக்கும் இருக்கும் சரி போனா போட்டு விடு என்ன கோபால் புருஷன் நீ உயிரோடு இருக்கும்போது பொண்டாட்டி நான் தாலி இல்லாம இருக்கலாமா அது சாதாரண ஆளுதாமா அப்படி நினைக்கணும் நீதான் தெய்வ பிரவியாச்சே நோனு நான் இப்பவே ஒரு கயிறுல மஞ்சள கட்டி கொண்டு வரேன் சாமிக்கு முன்னால வச்சு கட்டுங்க அப்புறம் வேற தாலியை மாத்திக்கலாம் இத வர ஆஹா தாலி இல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு இந்த கட்டு இது ஒரு சாதாரண மேட்டர் இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே புரியாம பேசாதீங்க டாக்டர் அந்த பொண்ணு மஞ்சள் கயிறோட ரெடியா இருப்பா இப்ப நான் வீட்டுக்கு போனது கட்டும்பா நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு வேண்டாம் கட்டின மங்களம் பாடிடலாம் அதுல உனக்கு உடன்பாடு இல்ல இது ஒண்ணு இல்ல மேன் ஐயரை வச்சு சமாளிச்சிடலாம் வா உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கிறது வாஸ்தவம் தான் ஆனா ஐயர் என்ன சொல்றாரு தாலி இறங்குறது என்னமோ அபசகுணம் தான் அதுக்காக அதை உடனே எடுத்து கட்டிட முடியாது ஏன்னா இந்த மாசமும் பீட மாசம் அடுத்த மாசமும் நாள் நல்லா இருக்கிறாரு
நீ எங்கடா இன்னைக்கு ஒரு மஞ்ச கட்டி கட்டித்தான் தீர்வு பண்ணி என் வீட்டுல வந்து குதி 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 குதிக்கிற? இத பாரு கோபா, ஐயருங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கும். ஆமா, நாங்க சொன்னா இருக்காது. ஏ சாமி சொல்லுங்க, தாலி மிஸ் ஆயி போச்சே, அதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? இத பத்தி நாம எதுவும் பேசலையே. அபிஷ்டோ, ஒரு மஞ்ச கைத்த சாமி படுத்து முன்னாடி போட்டு கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும். சரி, தாலி கட்டுறதுக்கு வேற எப்ப நல்ல நாள் இருக்கு? இல்ல இல்ல, அது அப்புறமா பாத்துக்கலாம். இல்ல இல்ல, அந்த பொண்ணு கேக்குறது நியாயம், அதை இப்பவே முடிவு பண்ணிடுறேன். டாக்டர் நீ சும்மா இரு. யாயிர, ஆனி மாசம் 27ஆம் தேதி பூர்ண அமாவாசை, சர்வ மங்களமும் கூடி இருக்குன்னு வேறொரு சமாச்சாரத்துக்கு எனக்கு நாள் குறிச்சு கொடுத்தல, அந்த நாள்ல தாலி கட்டலாம்ல? கட்டலாம் கட்டலாம். ஆனி 27 ஞாபகம் வச்சுக்க கௌரி. பிரஸ் நான் வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு, நாள் குறிச்சாச்சு. ஆனி மாசம் 27ஆம் தேதிய நீ மறந்தாலும் கௌரி மறக்க மாட்டா. ஒரு மாதிரியான கேஸ் கிட்ட மாட்டிட்ட போல இருக்க. டேய், சீக்கிரமா பிரஸ்ஸுக்கு போயிருவோம், இல்லைன்னா உன்னையும் எடுத்துருவா. நடா கொஞ்சம் இரு கோபால். எங்க புறப்பட்ட? அது நமக்கு ஒரு பிரஸ் இருக்குல்ல, அதை பாக்குறக்காக போயிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு எதுக்கு குழந்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்க? இல்ல, உனக்கு எதுக்கு அனாவசிய சிரமம்னு கூட்டு போறேன். என்ன விளையாடுறியா? என் குழந்தை பாத்துக்கிறதுக்கு எனக்கு சிரமமா? இல்ல இல்ல, ஷட் அப். மத்தியானம் கரெக்ட் டைம்க்கு சாப்பாட்டுக்கு வந்துருவேல்ல? அது வந்துடுறேன். குழந்தை உங்ககிட்ட இருக்கு, பால் புட்டி நான் வச்சுட்டு என்ன பண்றது? நேத்து மாதிரி எதுவும் முயற்சி பண்ணிடாத. இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க சொல்லு? அப்பா அம்மா எல்லாம் எங்க? பின்னால கீழே தூங்கிட்டு இருக்காங்க. கீழே தூங்கிட்டு இருக்காங்களா? ஆமா, எட்டி பாரு. அங்க சுடுகாடுல இருக்கு. எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து பரலோகம் போய் ரொம்ப நாள் ஆயி போச்சு. குழந்தை பத்திரம் நான் சொன்ன பால் புட்டி ஞாபகம் வச்சுக்கோ. வர்றேன். இவட மாடலுக்கு கலருக்கு வளர நல்லாயிருக்கும். அது இத கொஞ்சம் பாருங்க சேச்சி. 500 காப்பிஸ் எல்லாம் பாருங்க. அடே மதிய அந்த டிசைனை காட்டுங்க சேச்சி. கம்போசிங் கழிஞ்சோ. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். என்னடா காலைல இருந்து யாரும் வரலையா? இப்ப வந்திருக்காங்க. அது அதுக்கு பாருங்க. என்னங்க நேரம் ஆகுதுங்க? அவசரப்படண்டா, ஞங்களோட முதலாளி வந்ததும் ஆர்டர் எடுக்கும். ஏண்டா அவங்க எல்லாம் கஸ்டமர்கிட்ட எவ்வளவு அழகா பேசி கேன்வாஸ் பண்றாங்க. வீட்டுக்கு
யார் நீங்க? ஏன் அழறீங்க? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்கம்மா? நான் தான் உன்ன பெத்த அப்பா. நீங்க ஏன் அப்பாவா? ஆமாம்மா. ஒரே அப்பா நான் தான். சாரி பா, ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. தெரியும் தெரியும், அத தெரிஞ்சுதானே அப்பா பணத்தோட வந்திருக்கேன். சரி வாங்கப்பா, வந்து உட்காருங்க. இப்ப உடம்பெல்லாம் தேவலையா? அது இருக்கட்டும் பா, நீங்க உயிரோடு இருக்கீங்க. ஆனா உங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரே. அம்மா இறந்து போறா சொன்னது நியாயம், அது வேற செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. அதான் ஏன் அப்படி? அதானே அது வந்து வரதட்சணையில அஞ்சே அஞ்சு பவுனை குறைச்சிட்டேன். சாப்பாடு கூட சாப்பிட போறீங்களே. இந்த வெள்ளி பூஜை இன்னும் அங்க இருக்கு. ஏன் பா இப்ப அதுக்கு என்ன? வெள்ளி பூஜை அங்க இருக்கலாமா? என்ன பா இப்ப அதுக்கு என்ன? இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, கூடாது. அம்மா, ஒரு ஆக்சிடென்ட்க்கு காரணமே இந்த வெள்ளி பூஜை தான். அது சாதாரணமான ஆக்சிடென்டா? அதை நினைச்சு பார்க்கும் போது என்னால தாக்க முடியல, என்னால தாக்க முடியல, என்னால தாக்க முடியல. ஆக்சிடென்ட்க்கும் வெள்ளி பூஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? மனுஷனுக்கு காசு பணம் பெருசு இல்ல. நான் பெருசுன்னு சொல்லியே, வரதட்சணை வாங்குறவன் ஆம்பளையே கிடையாது. நான் வரதட்சணையே வாங்கலையே. பொய் சொல்றது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. இத பாரு, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லு. எங்க அப்பா வந்திருந்தாரு. முருகா, காட் இஸ் கிரேட், தப்பிச்சிட்டேன். அப்பா என்னமா சொன்னாரு? அதான் சொன்னேனே, அஞ்சு பவுன் வரதட்சணை குறைச்சல போட்டதுக்காக எங்க அப்பாவை மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு நீ சொல்லிட்டியாமே. அஞ்சு பவுன் வரதட்சணை குறைச்சல்? நீங்க வேணா பாசத்தை மறந்திருக்கலாம், ஆனா எங்க அப்பா இன்னும் மறக்கல. அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு பழத்தோட வந்திருந்தாரு, ஒன்னு எனக்கு இன்னொன்னு உனக்கு. ஏதோ தப்பு நடந்துருச்சு. அம்மாடி, உங்க அப்பான்னு ஒருத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து வெளியே கிளம்பி போன வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. என் வீட்டுல இருந்து ஒரே ஒரு வெள்ளி பூஜா, அதை எவ்வளவு ஓட்டிட்டு போயிட்டாலே. ஐயோ சும்மா இரு, எங்க அப்பா பத்தி அப்படி எல்லாம் தப்பா பேசாத. வாய மூடு, அவங்க அப்பனே கிடையாது, திருட. எவனோ ரெண்டு பழம் கொடுத்தாங்கிறதுக்காக வெள்ளி பூஜா தூக்கி கொடுத்துட்டேடே. சரி, இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். ஏன்னா ரெண்டு பழம் காமிச்சா போதும், இந்த பொண்ணு எதை வேணா கொடுத்துருவான்னு தெரிஞ்சது நாளைக்கு ஆளாளு பெரிய தாரோட வந்துருவாங்க. போனது போனதுதான். மனுஷனா பிறந்தா? வெக்கம், மானம், சூடு, சொரண, இதுல ஏதாவது ஒண்ணாவது இருக்கணுயா? உனக்கு போய் கடன் கொடுத்தா பாரு, என் புத்தி ஏதாவது பழசு எடுத்து வச்சுக்கணும். ஒரு மாசத்துல திருப்பி தரணையில இப்ப வருஷம் ஒன்னாகுது. வாங்கும்போது இந்த உணத்தி கொடுக்கும் போது இருக்க வேணாம். இது பாருங்க, அடுத்த மாசத்துல இருந்து கல்யாண சீசன் ஆரம்பம் ஆகுது. நான் எப்படியாவது நிறுத்தியா? உங்ககிட்ட கருமாதி கிடைக்கிற கூட வரமாட்டான். நீ எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசுற. டேய், அரைஞ்சு பல்லுகள் கழட்டி போடுவேன். என்ன யோசிக்கிறீங்க? இவனுக்கு சம்பளம் பாக்கி, நாளைக்கு இதே மாதிரி கத்தி எடுத்துட என்ன பண்றதுன்னா? பயப்படாதீங்க, உங்ககிட்ட அது மாதிரி பண்ண மாட்டேன். அது இல்லடா, பக்கத்து பிரஸ்காரங்க எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குற அளவுக்கு கடங்காரன் அசிங்க அசிங்கமா திட்டான். பிரஸ்லயே எந்த வருமானமும் இல்ல, அதனால பிரஸ் மூடிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்ட் பாஸ், சும்மா அது கீ ஓட்டிக்கிட்டேன். பக்கத்துல வர கேரளா நம்ம தேர மாட்டோம். அடுத்தாப்புல என்ன பண்ண போறீங்க? வீட்டுல என் சம்சாரத்தோட பழைய நகையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வித்துட்டு
வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நகை விக்கணுமா? அதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு. கிளம்பும் கையோட வித்துறோம். வீடே தலையில மாறி இருக்கு. ஹாய். ஹவ் இஸ் இட் கோபால்? வீட்டை ஃபுல்லா மாடர்னைஸ் பண்ணிட்டேன். என்ன? புடிச்சிருக்கா? ஹா, ஒரு மார்க்கமா இருக்கு. நீ ஒண்ணும் பேசவே இல்ல. எல்லாம் என்ன அதிர்ச்சி தான். இது என்ன பிரமாதம்? I bought lot of things. Come on, I'll show you. Go see boss. Come on. Look at my son sitting on the swing and enjoying it. So sweet. இது வந்து புது டேப் ரெக்கார்டர். அப்புறம் இது பாருங்க. ஏ பேபி வாக்கர். இதுல குழந்தை உட்கார வச்சா இப்படியே சுத்தி சுத்தி வருவான். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் வாக்கிங் போகும்போது குழந்தை இதுல உட்கார வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே போன ஸ்டைலா இருக்கும். அப்புறம் எனக்காக நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். வாங்களே. ஜீன்ஸ், டிஷர்ட், ஃப்ராக். அங்க பாருங்க, அதெல்லாம் குழந்தைக்காக வாங்கியிருக்கேன். உனக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். இதை நீ போட்டேனா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்ப தெரியுமா? அப்புறம் இதுல வித்தியாசமா இன்னொன்னு கவனிச்சியா? ஜிஜி, ஜிஜி. என்னது? கௌரி, கோபால். டேய் வாண்டு, எப்படிடா இருக்கு? தூக்குதுங்க. வாய மூடுற. ஆமா, இவ்வளவுலாம் வாங்கிருக்கிய, இதுக்கெல்லாம் உனக்கு ஏது பணம்? அதான் சொன்னேனே, என் நகை எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கு, எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு. அதனால எல்லாத்தையும் வித்துட்டேன். ஓகே பாஸ் நான் போய் பழைய படிக்க அச்சாபிஸ் திறந்து வைக்கிறேன். ஆர்டர் வந்தா மிஷின் ஓட்டுவோம், இல்லன்னா மாமலா ஓட்டுறது ஓட்டுவோம். என்ன பண்றது? கோபால், கோபால். என்ன கோபால் இது? நான் உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஆசியா பிக்னிக் போகலாம்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து உம்மன் இருக்கியே. ஓபன் பண்ணலாமா? கோபால், உனக்கு தான் லைஃப் என்ஜாய் பண்ண தெரியல. நான் அதை என்ஜாய் பண்றேன். ஹாய் கைஸ். ஜோதில நானும் ஐக்கியமா ஆகலாமா? தேங்க்யூ. ரொம்ப நாளாச்சு. ஆங்கர், இது நம்ம இந்தியன் அளவுக்கு கிக் இருக்காதே. ஒரு நாலஞ்சு குடிச்சாதான் லேசா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, கிட்டார் வச்சிருக்கீங்க? யாருமே பாடல? எங்க கிச்சன் வரலையம்மா. கிச்சனா? அது யாருது? எங்க ஃப்ரெண்ட். எங்க கோஷ்டிக்கு அவனா பாடுறவன், நாங்களாம் ஆடுறவங்க. நோ ப்ராப்ளம், ஐ சிங் ஃபார் யூ. நீ என்ன பாட போற? கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுவ? இது என் கிச்சன் இருந்தா என்ன பாடுவோம் தெரியுமா? அங்க பார், பஸ் பிடிசி உள்ள கியூஎம்சி. இது என் கிச்சனா இருந்தா உள்ள இருக்கிற பொண்ணுங்களை ரவுண்ட் பண்ணி என்ன மகளும் பாடிருப்பான் தெரியுமா? அவ்வளவுதானே? இப்ப பாரு, இதோ பாருங்கடா மச்சான், இப்ப நான் தாண்டா உங்க கிச்சான். ஓகே, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? தூள் இருங்க இருங்க, இன்னொன்னு
பாப் சாங் அதை இட்டு கட்டு மைக்கேல் ஜாக்சன் குரலில் அதை வெளித்து கட்டு சுந்தரி பிஏ ஹிஸ்டரி ஸ்கூட்டரை ஓட்டினா செக்ஸில நாம சொக்கிட பர்மிடாஸ் மாட்டினா ரக்பியில் பஞ்சரானா நாம பசு போட்டு ஓட்டலாமா பிரண்டில் காத்து போனா மணி வந்தாச்சு சிக்னல் தந்தாச்சு ஏறு ஆளு பாரு தோளு பாரு பாட்டு பாரு பாட்டு பாரு உள்ளதாக்கி வந்தாச்சு குளிக்கிற அறையினிலே வலிக்கு புட்டாளே தள்ளுக்கிற குமரி பொண்ணு சொல்லு கிடப்பானா தொட கிளு கிளப்பு படபட சில சிலப்பு இடுப்பு சுழுக்கு போயிருச்சு அடுத்த சுழுக்கு வந்துருச்சு வந்தா உடனே ஒரு ஆரோ விட்டு நீ கிட்னாப் பண்ணு மார்ச் தான் போச்சுனா செப்டம்பர் பார்க்கலாம் போச்சுனா தேவதா ஆகலா பிஞ்சோரம் தண்ணி போட்டு யான பாட்டொன்னு பாடலாமா பாட்டொன்னு வேணும் என்ன இளைய ராஜாவ கேட்கலாமா என்னடா காலேஜ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க வசதா பிடிசி உள்ளதா கியூஎம் சிப்பாரு அட ருக்மணி வந்தாச்சு சிக்னல் தந்தாச்சு எனக்கு ப்ளீஸ் டாக்டர் இன்னும் ஒரே ஒரு தடவை தமிழ்நாடு பூரா தெரியற மாதிரி அந்த பொண்ணு போட்டோவை டிவிலயே இல்ல பேப்பர்லயே விளம்பரம் கொடுத்துருங்க டாக்டர் நோ இனிமே அந்த பொண்ணுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண நான் தயாரா இல்ல நீ தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்த அதை உங்ககிட்ட திருப்பி ஒப்படைச்சிட்ட இனிமே நீ ஆச்சு அந்த பொண்ணாச்சு பரவாயில்ல டாக்டர் நீங்க செலவு பண்ணாட்டி என்ன நான் என் பிரெயினை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு யார் என்னங்க கண்டுபிடிக்கிறேன் இரு இரு என்ன பிரெயின் யூஸ் பண்ண போற இப்ப நான் நேரா எஃப்1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணோட போட்டோவை கொடுத்து இன்ஸ்பெக்டர் சார் இந்த பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா இவளுக்கு அம்னீசியா பழசெல்லாம் மறந்து போச்சு இவ யாரு என்னன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா அவன் கண்டுபிடிச்சு கொடுக்கறான் ஓகே அவசரப்படாத நோ கடல் பொங்கியாச்சு இனி எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது இது காலத்தின் கட்டாயம் எஸ் எஃப்எம் போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சின்னமலை ஸ்பீக்கிங் என்ன சினிமல வலி உபாத இதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் டாக்டர் ஸ்ரீ பேசுறேன் இப்போ வலிகளி ஒண்ணு இல்ல டாக்டர் மாமூலா நல்லா ஃப்ரீயா இருக்கு இனிமே அதெல்லாம் வேண்டாயா வயசு 45க்கு மேல ஆகுது இல்ல அதை அனுசரிச்சு நடந்துக்க டாக்டர் வீட்டுல ஒரு 10-15 நாள் ஊருக்கு போயிட்டாங்க ரொம்ப கேப் ஆச்சேன்னு போனேன் அது எந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணுன்னு எதிர்பார்க்கல அப்புறம் சொல்லுங்க டாக்டர் ஒண்ணு இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஒரு பேஷண்ட்
முழுசா சரியாகிறதுக்குள்ள அரையும் குறையுமா வெளியே வந்துட்டாரு. அவர் ஒரு பஸ் ஓனரு, பேரு கோபாலகிருஷ்ணன். ஓகே, கோபாலகிருஷ்ணன். அந்த ஆளுக்கு அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆஹா, அதனால தான் சொந்த சம்சாரத்தையே இது என் சம்சாரம் இல்ல. அடடடே, இது யாருன்னே எனக்கு தெரியல. இது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா போய் ஒரு போட்டோவை கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ரொம்ப பரிதாபமான கேஸ் இருக்க. அதான் அந்த பேஷண்ட் உங்க ஸ்டேஷன் பக்கமா வந்தாருனா சீரியஸா எடுத்துக்க வேணாம். சரி பாக்கலாம்னு மனசு நோகாம சமாதானம் சொல்லி அனுப்புங்க. ஓகே. வணக்கம் சார். எஸ், என் பேரு கோபாலகிருஷ்ணன். அப்புறம் பிரஸ் நல்லபடியா வேலை நடக்குதா சார்? நான் பிரஸ் வச்சிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியுமா? ஜாதகமே தெரியும். போட்டோ கொண்டு வந்திருப்பியே சார். வெளியே தமிழ்நாடு போலீஸ் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸே உங்களுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்த பிறகுதான் சார் தெரியுது. இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ சார். இந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுக்கு அம்னீஷியா, கரெக்ட் சார். பழசெல்லாம் மறந்து போச்சு, ரைட் சார். எப்படியாவது இதை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தானே சார். சார் எனக்கு புள்ளடிக்குது சார், என்ன சொல்றதே புரியல சார். ஒண்ணு சொல்ல வேண்டாம், சாந்தி சாந்தி. உண்மையிலேயே நீங்க ஒரு அறிவு ஜீவி. சாந்தி சாந்தி சாந்தி. பாத்து பாத்து பாரு, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ என்ன பண்ற, வெயில் அதிகமா சுத்தாம வீட்ல போய் ரெஸ்ட் எடு. சரி சார், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு. அத நான் பாத்துக்கிறேன். சரி சார். இந்த பாரு, அப்பப்ப எலுமிச்சம்பழம் தேய்ச்சு குளியே. எதுக்கு சார்? அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா, ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுல இப்படி ஒரு சிக்கலா. ஒன்னு பண்ணுவோம், கௌரவத்தை விட்டுருவோம். பக்கத்து பிளஸ்ல போய் பாவுலுவும் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டி, அங்கெல்லாம் போகாத. மனசுல தம்மடிக்க தட்டுப்பாடாய் போச்சு. பிரேமா ஆண்டி, அவன் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம், நான் கம்போஸ் பண்ணிடுறேன். கோபாலேட்டா, என்ன மணிகண்டன் இவட வந்து நீங்க என்ன கேட்டது? பாலு ரெண்டு எழுத்து இல்ல, அத கேட்டு வாங்கிட்டு வரேன்னு வந்தான். பாலுவா? அதுக்கு நீங்களே வந்திருக்கணும். நான் எதுக்கு பறஞ்சதெங்கில் சின்ன பையனிடம் கொடுத்து அவன் எவ்விடங்களும் மிஸ் செய்தால் யாரே? நானா? அவரு மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி விஷயத்தை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். நீ சும்மா இருக்கடா. டேய், அவங்க வேணா விவகாரமா பேசுறாங்க, நீ வா. நகை அடிச்சுட்டு ஓடானே அவனை சேஸ் பண்ணி பிடிக்க போறேன். யார் நீயா?
கோபால் நான் டிரைவ் பண்ணி நீ பார்த்தது இல்லையே அசத்திரம் பாரு கம் ஆன் கெட் இன் விசப்பர்ச்சி எல்லாம் வேண்டாம் என் குழந்தையை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நீ அவனை சேஸ் பண்ணி பிடி ஓடிச்சு அந்த டேஷ்போர்ட்ல ஒரு போட்டோ கேட்டுட்டு வா மிஸ்டர் பக்கத்து டவுன்ல இதே பொண்ணை காணோம்னு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உனக்கு இந்த பொண்ணுக்கு என்ன மேன் சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இல்ல சார் அந்த பொண்ணுக்கு அம்னீசியா பாவம் பழசெல்லாம் மறந்துருச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார் எதுக்கு மேன் ஒரு முக்கியமான விஷயம் சார் நான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன் அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நீங்க பேசுனீங்க பாருங்க அந்த ஆளு தான் அம்னீஷியா பழசெல்லாம் மறந்து போச்சு நிஜமாவா ஆமா சார் அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் லோக்கல் பார்ட்டி ஒரு பிரஸ் கூட வச்சிருக்காரு ஆமா அந்த பொண்ணு யாரியா ஐயோ அது பொண்ணு இல்ல சார் அவன் பொண்டாட்டி தான் கை குழந்தை கூட இருக்கு பாத்துக்கல எல்லாம் ஓகேயா ஆனா பக்கத்து டவுன்ல எல்லாம் போட்டோ கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார் இந்த ஆள் வேலை என்ன நினைக்கிறீங்க ஊர் ஊரா போய் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் தம் பொண்டாட்டி போட்டோவை கொடுத்து இது யாருன்னு கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது தான் எங்கிட்ட ஒண்ணு இருக்கு கவர்னர் கூட ஒண்ணு இருக்கு ஒண்ணு யோசிக்காதீங்க இது நம்ம ஏரியா மேட்டர் நான் பாத்துக்கிறேன் சார் அந்த ஆள்கிட்ட க்ளோஸா பேசாதீங்க கடிச்சாலும் கடிச்சிருவாரு சார் அங்க நில்லு அங்க நில்லு கிட்ட வர பொண்ணு தான் கிட்ட வரானே கிட்ட வந்தா ஷூட் பண்ணுவேன் ஏய் மகேந்திரா கம் ஆன் குயிக் சீக்கிரம் வண்டி ஏறுடா சார் என்ன சார் எங்க குழந்தைக்கு பிறந்தநாள் கோயிலுக்கு போலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டீங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் விஜய் அதோ பிரஸ்ல அங்கிள் இருக்காரு பாரு போய் சாக்லேட் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா சரிப்பா குட் மார்னிங் அங்கு என்ன பிளஸ் பண்ணுங்க அங்கு நல்லா நல்லா என்னங்க அங்கிள் சாக்லேட் என்னமா பர்த்டே ஆமா அங்கிள் சாரிங்க நான் மறந்துட்டேன் மறக்க கூடிய சமாச்சாரமா அது ஹே வாட்ஸ் தி ரெட் ஃபிளாக் ஃபார் சாரி சார் டீ ரொம்ப ரப்பா இருக்கு இப்ப குடிக்கிறது டேஞ்சர் நோ ப்ராப்ளம் யா ஐல் ஹேண்டில் மை செல்ஃப் யா லெட்ஸ் சீ கம் ஆன் ப்ளீஸ் சார் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வாங்க டீ தி ஹாட் யா வி வாண்ட் டு ஸ்விம் சார் ஐ பெக் யூ சார் ப்ளீஸ் கோ ஓ கம் யா பங்கெட் கம் ஆன் गाइस வி கோ டு தி பார்க் சாப்பிடுறேன்
அஞ்சல் கொஞ்சம் கௌரி பாருங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா ஏதாவது முயற்சி பண்ணிருப்பேன். சாரி. டாக்டர் ஐயா, கடல்ல குளிக்க போய் அலையில சிக்கிக்கிட்டா அவங்களை காப்பாத்துறதாங்க அவரோட உத்தியோகம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க பொண்ணு அலையில சிக்கிக்கிச்சு. அந்த நேரம் பார்த்து அவரோட சம்சாரம் நெஞ்சு வழியால துடிச்சது. அதை விட்டுட்டு உங்க பொண்ணை காப்பாத்த போய் அவரு சம்சாரத்தை பறி கொடுத்துட்டாருங்க. என்னங்க என்னச்சுங்க? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிறது தான் தேரி. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அம்னீஷியா பேஷண்ட கோபால் கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். மகளே, சௌக்கியம் அம்மா? ஏன் சௌக்கியம் இருக்கட்டும், முதல்ல உங்க சௌக்கியத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என் மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு, அத பத்தி நான் கேள்வி கேட்பேன், ஒழுங்க பதில் சொல்லணும். நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பொறுமையா பதில் சொல்றேன், அது என் கடமை. அந்த குடும்ப பொண்ணு நீ, உனக்கு கொஞ்சமா பொறுப்பு வேண்டா. நான் என்ன கேட்க? நீ பேசாத. நான் தான் ஏதோ கோப தாபத்துல அந்த வெள்ளி கூஜாவை தூக்கி வெளியே வச்சுட்டேன். அதை தேடி கண்டுபிடிச்சி பத்திரமா வீட்டுக்குள்ள வைக்க வேண்டா. நல்ல வேலை, இப்ப நான் வரும்போது பதரக்குள்ள பார்த்து எடுத்துட்டு வந்தேன். என் மாப்பிள்ள பாவம்மா, ஒத்த பிரச்ச வச்சுக்கிட்டு அமுக்கும் அமுக்கும் அமைக்கிட்டு ஆளே பாரிய தேஞ்சு போயிட்டாரு. அவர் சம்பாதத்தை நீ காப்பாத்த வேண்டாம். அப்பா, நீங்க வாங்கப்பா, வீட்டுக்குள்ள போலாம். இந்தா பழம், ஒண்ணு உனக்கு இன்னொன்னு மாப்பிளைக்கு. மாப்பிள்ள இதுதான் கொஞ்சம் சின்னதா போச்சு. வாங்கப்பா. இதோ அவரே வந்துட்டாரு. நான் புறப்படுறேன். இருங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்ல, ஒரு மரியாதை. நான் என்ன புறப்படுறேன். இருங்க, நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாதானே உங்க நல்ல மனசு அவர் புரிஞ்சுக்குவாரு. நம்ம உள்ள இருக்கட்டுமா? சரி இருங்க. மறுபடியும் பழமா? இன்னைக்கு எவன் வந்தா என்ன ஓட்டிட்டு போறான்? இங்க எவனும் வரமாட்டான். மறுபடியும் எங்க அப்பா தான் பழம் வாங்கிட்டு வந்தாரு. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அன்னைக்கே அந்தாலும் வந்து வெள்ளி கூச்சா ஓட்டிட்டு போயிட்டானல, மறுபடியும் அந்தாலும் போய் அப்பா இருப்பாங்க. கிடைச்சிருச்சா? எப்படி கிடைச்சது? அப்பா, 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 என்ன கோப்பா? உள்ளதா வந்தாரு, எங்கேயுமே காணுமே. காணுமா? இங்கதான் காணாம போயிருச்சா பாரு. ஐயோ, இங்க இடு போயிருந்தது, ரெண்டு குத்துவளக்கு இருந்தது. எங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஷாப்பிங் போகணும்னா காசு இல்லைங்கிறாரு. வீட்டுல உப்பு புளி வாங்கணும்னா காசு இல்லைங்கிறாரு. குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கணும்னா கூட அடுத்த மாசம் பாக்கலாங்கிறாரு. அப்புறம் தினமும் பிரஸுக்கு போய் ரெண்டு பேரும் என்னதான்டா பண்றீங்க? பாயல் பஜேவா? அண்ணி, கருப்பட்டி இருக்கிற இடத்துக்கு தான் கட்டரும் போகும். நம்ம பிரஸுக்கு பக்கத்துல கேரளா பிரஸ், அவனை திருச்சூர் பிரேமான ஒரு பெண்குட்டி உண்டு. பெண்குட்டி
ஆச்சரியமா இருக்கு. கேரளால ஒரு ஆள கூட காணோம். நமக்கு இவ்வளவு பெரிய கியூ. இன்னையிலிருந்து நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் பாஸ். அப்படியா? லட்சுமி தேவி கண்ண திறந்துட்டா போல இருக்கு. ஆமா, ரொம்ப மேட்டர். ஓகே, உங்களுக்கு எத்தனை ரொட்டேஷன் அடிக்கணும்னு சொன்னீங்க? 2000. 2000? ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 3000? உங்க இஷ்டங்க. ஓகே, ஆனா பக்கத்து கேரளா பிரஸ் விட இங்க ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி. யூ டோன்ட் மைண்ட் நோ? பரவாயில்லை பரவாயில்லை, குவாலிட்டி அங்க விட இங்க டபுளா தான இருக்கு. ஆஃப் கோர்ஸ், நாங்க எப்பவுமே குவாலிட்டிய ரொம்ப நல்லா மெயின்டெய்ன் பண்ணுவோம். தெரியும், இனிமே எது அடிக்கிறதுனால இங்க தான். ஓ கோபால், யூ கேம். வந்து பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணு, நான் ஆர்டர் எடுக்கறேன். எஸ் நெக்ஸ்ட். ரெண்டு பேர் போங்க. கொஞ்சம் இருங்க. ஏய் யோ, இவ்ளோ தான வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு போ. வீட்ல எதுக்கு காசு கேட்டாலும் நீ இல்லன்னு சொல்ற. பிரஸ் இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். மரியாதையா இப்ப வீட்டுக்கு போக போறே இல்லையா? நோ, ஐ வோன்ட் கோ. இப்படி ஒரு டிரஸ் போட்டு 10 பேருக்கு முன்னால வந்ததும் இல்லாம ஏத்தா பேசிட்டு இருக்க? பாய் இப்படி. கம் ஹோம், ஐ வில் ஆல்சோ பீட் யூ. டேய் ஓடு. வீட்ல யாருங்க? அம்மா. எஸ் ஈபில இருந்து வீட்டு ரெடிக்கா வந்திருக்கேன். அட்டை கொடுங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் போ. ஏற்கனவே எரிஞ்சுகிட்டு இருக்கு, நீ ஒண்ணு கொடுத்து வேண்டாம். யாருவ? நம்ம வீட்டுல ஓன் டிராயர்ல இருந்து எடுத்திருக்கேன், தெரியாதுன்னு சொல்லி மழுப்பு வேண்டாம். சொல்லு யாருவ? அது குடுமா. நான் யாருன்னு கேக்குறேன்ல. இத பார், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இவன் கீப், இவனை நீ வச்சிட்டு இருக்க. ஏன் நிறுத்த? அடி நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தப்போ 20 டேஸ் நீ என்ன பார்க்க வரல. வந்ததுக்கு அப்புறம் தனிதான் படுக்கணும்னா நான் பேஷண்ட் டாக்டர் என்கிட்ட தான் சொல்லிருப்பாரு. ஆனா நீயா தனியா படுக்க போட்ட? அதுக்கெல்லாம் இவதான் காரணம்னு இப்பதான் எனக்கு புரியுது. வீட்டுல எதுக்கு காசு கேட்டாலும் பிரஸ்ல வேலை நடக்கல வேலை நடக்கல இதே சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எங்க என்ன வேலை நடக்குதுன்னு இப்பதானே புரியுது. பாக்குறதுக்கு இவ்வளவு இன்னசென்டா இருக்கேன், ஆனா இப்படி கீப் எல்லாம் செட்டப் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி இவதான் உனக்கு வேணும்னா இவளை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்க, நான் எங்கேயாவது போய்க்கிறேன். எனக்கு வந்த வியாதியை கூட என்னால தாங்கிக்க முடியும், ஆனா இது என்னால தாங்க முடியாது. கௌரிமா, கோபால் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளவு சண்டை வந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் எதையும் மறைக்க விரும்பல, எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. போட்டோல இருக்க இந்த பொண்ணு என் ஆஸ்பத்திரியில வேலை செய்யற நர்ஸ் கோகிலா. திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்தா உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுங்கிற ஐடியால நான் தான் இந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து வச்சேன். ஆனா தம்பி கோபாலுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. கோபால் சாரிம்மா. நான்
விளையாட்டு பண்ணாதீங்க டாக்டர், வெளியே வாங்க. வேண்டாம், நீ ஒரு மாதிரி உருன்னு இருக்க, வந்தா கடிச்சு வச்சிருவ. ஒண்ணும் பண்ண மாட்டேன் டாக்டர். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி. நடங்க வீட்டுக்கு போலாம். எதுக்கு? அந்த பொண்ணு உங்க வீட்டுல கொண்டு வச்சுக்கோங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுப்பா. என்ன இதனால கேட்காதீங்க டாக்டர், இப்பவே வந்து அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. என்ன நடந்ததா? தப்பு நடந்துருச்சு டாக்டர். தப்பு நடந்துருச்சா? ரக்கம்மா கைய தட்டு ஜாங்கு ஜக்கிச்சா ஜக்கு ஜக்கு ஜாங்கு ஜக்கிச்சா புது ராகத்தில் மெட்டுக்கட்டு ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜச்சா. லக்ஷ்மி டாக்டர் நீ சும்மா இரு. என்னங்க? இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கிற மொத்த ஸ்டாஃப்க்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடு. என்னங்க நம்ம வீட்ல என்ன விசேஷம்? விசேஷம் நம்ம வீட்ல இல்ல, பிரஸ் வீட்ல. என்ன விசேஷம்? நான் சொன்னது நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிட்டு பேசிட்டீங்க. தப்புக்கு ஒரே அர்த்தம் தானே? அப்படி இல்ல டாக்டர், நான் காலையில தூக்கலகத்துல இருந்தேன், அந்த பொண்ணு என் கடல் பக்கத்துல வந்து என் பக்கத்துல உடச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது சீரியஸா யோசனை பண்ணி பாருங்க டாக்டர். அந்த பொண்ணுக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மானமும் முக்கியம். இன்னைக்கு காலையில் நடந்த சமாச்சாரத்துக்கு அப்புறம் எனக்கே என் மேல இந்த நம்பிக்கை போயிருச்சு. இத பாருங்க டாக்டர், இப்பவே அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நீ பழசெல்லாம் மறந்துட்ட, வேதனையில் துடிச்சிட்டு இருந்த, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இவரும் புருஷன் போய் சொல்லி இவரு கூட உன்னை அனுப்பிச்சு வச்சேன், மத்தபடி நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற உண்மை நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க டாக்டர், நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? பிரஸ் நம்ம ரெண்டு பேருமே சொல்ல வேண்டியது இல்ல. பக்க பாரு. அவர் போய் சொல்லியிருந்தா கூட புருஷனா நடிச்சது நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சு, இனிமே எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பொண்ணு எங்க? அது அங்க. உலகத்துல எந்த முட்டாளாவது இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பானா? ஒரு காந்தி, ஒரு நேரு, அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஸ்ரீக்கு தான் இந்த மாதிரி புத்திசாலித்தனமான ஐடியா எல்லாம் வரும். இவன் நீங்க பெத்த பொண்ணு தானே? இவனுக்கும் அதே மாதிரி வியாதி இருந்தா முன்ன பிள்ளை தெரியாத மூணா மனுஷன் கிட்ட இவதான் உன் புருஷன் என்ன கொண்டு போய் விடுவீங்களா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், உங்க பொண்ணு மூணா மனுஷன் கிட்ட அப்படி விடுவீங்களா? உன்னை என் பொண்ணா நினைச்சுத்தாமா அப்படி செஞ்சேன். இது என் பொண்ணு மேல தத்தியம். முதல் முதலா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நீ ஒரு கல்யாணமாக அத பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட உனக்கு பழசும் மறந்து போச்சு, உன்னை தேடி யாருமே வரல. அதனால ஒரு டாக்டரா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற யோசனையை விட நம்மளும் ஒரு பொண்ணை பெத்தவனாச்சே, இந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா வந்துச்சு. அதனாலதான்
உன் வியாதி குணமாகுதோ இல்லையோ உன் வாழ்க்கை நல்லபடியா அமையுங்கிறதுக்காக கோபால் கிட்ட உன்னை ஒப்படைச்ச. தொழில் தர்மத்துக்காக யாரோ ஒரு உயிரை காப்பாத்த தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவியை பறிகொடுத்தவன் கோபால். நீ குத்தம் சொல்ற அளவுக்கு அவன் மூணாவது மனுஷன் இல்லம்மா, உண்மையான மனுஷன். அதனாலதான் நீ எப்படி போனியோ அப்படியே திரும்பி வந்திருக்க. அன்னைக்கும் உனக்கு பழசு ஞாபகம் இல்ல, இன்னைக்கும் உனக்கு பழசு ஞாபகம் இல்ல, ஆனா இடையில புதுசா சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப நீ முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் அந்த புதுசு வேணுமா வேண்டாமான்னுதான். நிதானமா யோசனை பண்ணு. ஒண்ணுமே சாப்பிடலாமா? பிளீஸ் சாப்பிடுமா. நான் என் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மாடி, என் வயிற்றுல பால வாத்துட்டு சந்தோஷமா. சுமார் நான் தான் எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டேன்ல. எதுக்கா மறுபடியும் இங்க வந்த சொல்லுமா? மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? ரெண்டு தேங்க்ஸ், ஒரு சாரி. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. முன்ன பின்ன தெரியாது எனக்கு. ஒரு மனிதாபிமானத்தோடு இத்தனை நாள் வீட்டுல அடைக்கலும் கொடுத்தியே, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். உன் வைஃப் நகையெல்லாம் வித்துட்டேன், அவங்கள கீப் அது இதுன்னு எதேதோ பேசிட்டேன், அதுக்கெல்லாம் சாரி. இப்போ மேல லவ் வந்து ரியலாவே உன் வைஃப் ஆகணும்னு வந்திருக்கேன். என்னை ஏத்துக்கிட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்டிட, அதுக்குதான் அட்வான்ஸா இன்னொரு தேங்க்ஸ் சொன்னேன். டேய், உனக்கு எல்லாம் கொண்டாட்டா, வாய முட்டுரு. இத பாரு, ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரே பதில் சாரி. புறப்படு. இல்ல கோபால், நான் நல்லா யோசனை பண்ணிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இத்தனை நாளா உன் கூட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கிற அட்டாச்மெண்டோட இருந்துட்டு இனி உன்னையும் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இத பார், டாக்டர் மட்டும் ஒரு பொய் சொன்னாரு, அதனால வந்த அட்டாச்மெண்ட் இது. இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல, தயவு செஞ்சு போயிரு. ஏன் கோபால், நிஜமா நீ என்ன லைக் பண்ணலையா? லைக் பண்றேன் பண்ணலன்றது நல்ல பிரச்சனை. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கேன். நீ நல்லா படிச்சிருக்க, உன்னுடைய பழக்க வழக்கம் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்போ என்னோட ஒரு அந்தஸ்தான மாப்பிள உனக்கு கிடைப்பான். நோ, நான் உன்னதான் லைக் பண்றேன். ஐ லவ் யூ. ஐ கில் யூ. தேங்க் யூ. வெளியே போ. உக்கார, சொல்றது புரியல. போ. இருமே, கையிடு கையிடு. என்ன நீ சும்மா போன்னு விரட்ட? முதல்ல என் கற்புக்கு பதில் சொல்லு, அப்புறமா நான் போறேன். கற்பா வந்தன்னு முதல்ல நீ வாங்கி கட்ட போற. ஏமா, உன் கற்ப நான் என்னமா பண்ண? என்ன பண்ணியா?
நேத்து நான் பிளவுஸ் போட்டிருந்தேனே பின்னால முத்து ஹுக்ஸியும் கட்டிட்டு முன்னால இங்கெல்லாம் முகத்தை வச்சு அப்படின்னு ரசனையோடு பண்ணல. நீ பக்கத்துல வந்து நின்ன, அதனால அது நடந்தது. அது கூட ஆஃப்டர் ஆல் 5 செகண்ட்ஸ் தானே. 5 செகண்ட் என்ன, 1 செகண்ட் என்ன? என்ன இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றல்ல, அப்போ அடுத்தவங்க சமஸ்தானத்துல நீ எப்படி கை வைக்கல? பெரிய கஜானா நாங்க கொள்ளை அடிச்சு காலியா போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவ போல இருக்க. நான் எங்கேயும் போக போறது இல்ல, இங்கேயே இருந்து சத்தியாகிரகம் பண்ண போறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் எந்த காரணம் கொண்டும் என் மனசை மாத்திக்க போறது இல்ல. ஒரு அஞ்சு நிமிஷம் வா, தந்துட்டோம். வரட்டும் வரட்டும் வா. இங்க இங்க அட, என்னடா பஸ்ஸுக்கு அவனா கடங்கார வந்திருக்கானா? இல்ல பாஸ், இங்க நிஜமாவே லட்சுமி தேவி கண்ண திறந்துட்டான். என்னடா சொல்ற, உள்ள ஒரு பாட்டி உட்கார்ந்துருக்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆறு கொடுத்துருக்காங்க. நிஜமாவா? ஆமா, ஆனா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அதே பாலு பிரச்சனை. பாலுவா? ஏய், ஒரு வருஷத்துக்கு ஆறு கொடுக்காங்க போது சைக்கிள் வித்தாவது அஞ்சாறு பாலு வாங்கிடும்டா. அது இல்ல, அவங்க இப்ப ப்ரூஃப் செட்டப் பண்ணி ஓட்டி கட்ட சொல்றாங்க. அய்யோ, இப்ப என்னடா பண்றது? பக்கத்து பிரஸ் லீவு, அந்த அம்மாவோட பக்கத்துல தானே கௌரவ பகா போய் சாய் வேணுவாங்க, பாவலும் எடுத்துப்போம். வேண்டாம், ஒரு வருஷத்து ஆர்டர் மிஸ் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம். என்னடி பிடிக்கின்றது, ஒண்ணு கூட சுகம் இல்ல. சேச்சி, லேடிஸுக்கு ஜென்ஸ் பிடிக்கணும், ஜென்ஸுக்கு லேடிஸ் பிடிக்கணும், அப்பதானே சுகம். நான் இஷ்டப்பட்டது கோபாலேட்டா, ஆ ஆள் என்ன நோக்கில்ல, நான் எது செய்யும்? சேச்சி, கோபாலேட்டன் வந்தோம். எடி ஜோக் செய்யண்டா. இல்ல சேச்சி, சத்தியமாயிட்டு பறையணும், நிஜமாயிட்டு வந்தோம். பாலு வேணும்னு பறங்கது. ஓ, பாலுவா? அப்போ அது கோபாலேட்டன் தானே. ஏய், I'm not.
காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடவே இல்லையா? பச்ச தண்ணி கூட கிடைக்கல. சரி நட, சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துக்கலாம். டெம்பரரிய சாப்பாட்டுக்காக மட்டும் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். ஓமனிட்ட வெச்சிருக்கறதா இருந்தா சொல்லு, நான் வரேன். ஓகே, அப்படியே கட. கோபால், பெண் பாவம் பொல்லாதது. ஏற்கனவே நேத்து பட்னி, காலையில பட்னி, மத்தியானம் பட்னி. யோசிச்சுக்கோ. வாங்கப்பா, வாங்க வாங்க. என்னம்மா வாசலே உட்கார்ந்துட்டு இருக்க? மாப்பிள்ள எப்ப வருவாருன்னு சொல்லி வழிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமாப்பா, உட்காருங்க. என்ன இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே பாசம் பொங்கிடுச்சு போல இருக்கு. என்ன விட மாப்பிள்ள மேலதான் உங்களுக்கு உயிர். இல்ல ஆமா, அவருக்கு இங்க பசிச்சா எங்கயோ இருக்க எனக்கு மயக்கமே வரும். வரும் வரும், மயக்கம் தானே, இப்ப வரும். கோபால் கொஞ்சம் வெளிய வரியா? மாப்பிள்ள வீட்டுல இருக்க, நான் போய் அப்பா அம்மா வரேன். உட்காருங்க, உட்காருடா. டேயா, ஆமாண்டா, வயசாய் போச்சேன்னு பாக்குறேன். இல்லனா வாயில எதோ வந்துரும். ஐயோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அதெல்லாம் முடியாது. வயசான நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உன நான் விடவே மாட்டேன். வணக்கம் சார். சார், நான் உங்களை பார்க்கல தான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்களே இங்க நிக்கிறீங்க. என்ன விஷயம்? இந்த ஆள் எனக்கு முன்ன பின்ன தெரியாது சார். இவரையும் நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது இல்ல சார், இந்த ஆள் மாமனார்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சது மட்டும் இல்லாம, இரு இரு, இப்ப எனக்கு புரியுது, தெளிவா புரியுது. இவரு உன் மாமனார் சொல்லி உன் வீட்டுக்குள்ள வந்தாரு, அதானே? ஆமா சார். ஆனா வீட்டுக்குள்ள வந்து, ஒரு நிமிஷம். வெரி நைஸ் டு மீட் யூ, ஐ அம் சப் இன்ஸ்பெக்டர் சென்னிமலை. ஐ அம் திருப்பதி, மகாராஜா ஃபேமிலி. ரியலி? வேலூர் அண்ட் பாளையங்கோட்டை. ஐ சி. சார், அந்த ஆள் சரியான திருடன், ஃப்ராடு. அந்த ஆளுக்கு போய் கை கொடுத்துட்டு இருக்கீங்களா? யோ, உன்னை பத்தி டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லிட்டார். நீ ஒரு அம்னீஷியா பேஷன், பழசெல்லாம் மறந்துட்ட. ஐயோ, உன் சம்சாரத்தையே சம்சாரம் இல்லைன்னு போது மாமனார் மட்டும் ஒத்துக்க போறியா? மரியாதையா மாமனார வீட்டுக்கு கூட்டு போ. டாக்டர் அந்த பொண்ணு பத்தி சொன்னத நீங்க என்ன நினைச்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? யாரு? நான் தப்பா பேசுறேன்னா? நீ பேஷண்ட் இல்ல, ஆயிரம் தான் இருந்தாலும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் வெள்ளி கூஜா, குத்து விளக்கு இதெல்லாம் தொடச்சு வைங்க. சாயந்தரமா பாரு, போங்களேன். இதான் குத்துட்டு போறாரு. சார், சிகரெட் பாக்கெட்டு வேற வாய்க்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாம ஒரு வயசு பொண்ண நடு ராத்திரில இப்படி வீதியில விட்டுட்டியே, இந்த பாவம் உனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் விடாது. என் மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் நீயா பண்றது. இப்ப கூட நீ டாக்டர் வீட்டுக்கு போறதா சொல்ல, நான் கொண்டு விட்டு வரேன். நான் ராத்திரி போற வீதியில தான் உட்கார்ந்துக்க போறேன். அப்புறம் தலையெழுத்து உமாறா, உத்தர மாதிரி பேசிக்கிட்டு. குளிருக்கு ஒரு குவாட்டர் அடிச்சாச்சு, அடுத்தது ஒரு பிகர் இருந்தாடா மஜாவே. டேய் மச்சி, அங்க பாரு. ஹலோ பேபி. Hi guys. என்னங்க தனியா உட்கார்ந்திருக்கற? Just to kill the time. பக்கத்துல பார்க் இருக்கு, வந்தா கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் பாஸ் பண்ணலாம். Just 1 hour ல திரும்பி வந்துரலாம். நான் வரேன். கீழ வீடு இருக்கே, அதுல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருங்க. மறுபடியும் வந்துட்டாளா இவளே? எழுந்திரு. என்ன ரேட் பேசலாம்னு வந்தோம். ரேட்? ஓ, பிசினஸ்க்காக வந்தீங்களா? வாங்க உள்ள உட்காந்து பேசுவோம். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரமா ரேட் சொல்லுங்களேன். சார், நம்மளது கவர்மெண்ட் நியாய விளக்கிற மாதிரி ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஆனா பக்கத்துல கேரளா இருக்க, அங்கதான் ஒண்ணுக்கு ரெண்டா ரேட் சொல்லுவாங்க. மச்சான், பக்கத்துல கேரளாவா? அதானே ஆச்சரியமா இருக்க, நீங்க இருக்கிறது எங்களுக்கு இப்பதானே தெரியும். சார், முதல்ல இந்த ஏரியால நான் தான் ரொம்ப ஃபேமஸ். எப்ப கேரளா பக்கத்துல வந்ததோ அன்னையில இருந்தா நம்ம மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஏன் அப்படி? அதை ஏன் கேக்குறீங்க? அதை நடத்துற ஓனரும் பொண்ணு, அங்கேயே அஞ்சாறு பொண்ணு, வர்றவங்க எல்லாம் நேரம் அங்கேயே போய் புந்துறாங்க. அதுலயும் நம்ம கிட்ட இருக்கிற மிஷினுக்கு ரொம்ப பழசாயிருச்சுங்க. இல்லையே, நாங்க பார்த்தப்ப புத்தம் புதுசா தெரிஞ்சுது. இல்ல சார், பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஓட்டுறவன் எனக்கு தானே தெரியும். நாங்க சீக்கிரம் போகணும், ரேட் என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரம் நான் ஆல்பம் காட்டுறேன், என்ன டைப்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ரேட் சொல்றேன். ஓ, இதுக்கு ஆல்பமே இருக்கா? பொதுவாவே எல்லா பக்கமுமே ஆல்பம் வச்சிருப்பாங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏய், ஆல்பம் எதுக்குப்பா? அதான் ஆளே பார்த்தோம்ல. ஆளை பாத்தீங்களா? அம்மா, மேல பொண்ணு பாத்துட்டோம், அதுதான் உங்ககிட்ட ரேட் பேச சொல்லுச்சு. இவ்வளவு நேரம் நீங்க
அந்த ரேட்டா பேசிட்டு நீயா அம்மா என்ன அங்க என் தொழிலைய மாத்திட்டீங்களா உங்களை அயோக்கிய ராஸ்கர்ஸ் உங்களை கையக்கால் உடைக்கணும்டா எங்களே அடிக்க வர அந்த பொண்ணுதான் உங்கள்ட ரேட்டு பேச சொல்லுச்சு அவ கிடைக்கட்டும் அவளை நான் பிண்டறேன் இல்லையா பாரு கம் ஆன் கோபால் என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற நான் என்ன பண்றது ஒரு டீனேஜ் கேர்ள் மிட்நைட்ல நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா பரவ போறவ ரேட்டு தான் பேசுவான் இவங்களாவது பரவாயில்ல வேற எவனாவது இருந்தா கைய பிடிச்சு இழுத்தாலும் இருப்பான் பேசாம என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கோ நானே உன டாக்டர் வீட்டுல கொண்டு விட்டு வந்துறேன் என்ன இது பாருங்க இந்த பொண்ணுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அத தெரிஞ்சுதான் சும்மா விளையாட்டு பண்ண இந்த வீட்டுக்குள்ள அப்பாவை நுழைஞ்சேன் ஆனா இப்போ அவளை உண்மையிலேயே என் பொண்ணாதாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமாம் கோபால் அங்க பாரு உன்னையே தன்னோட சொந்த மாப்பிளையா நினைச்சு உனக்காகவே அந்த கார் வாங்கிட்டு வந்திருக்காரு தயவு செஞ்சு என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துங்களே மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் அந்த கார்ல ரெண்டு பேரும் புறப்படுங்க மாப்பிள்ள எதுவும் பேசக்கூடாது இடத்தை காலி பண்ணுங்க ஒரு ஃபர்ஸ்ட் வைஃப்ல நல்லா இருக்காங்களா பார்த்து பேசிட்டு வந்துட்டல புரியல ஒரு அரை மணி நேரம் மேல வரைக்கும் போயிட்டேன் போராடி புடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கௌரி உன் பேர்ல ஏதோ அர்ச்சனை பண்ணணும்னு கோவிலுக்கு போனா குழந்தை அவகிட்ட தான் இருந்துச்சு இதோ வந்துட்டால நீங்க போய் மத்தவங்களை பாருங்க குழந்தைய பார்த்த உடனே ஞாபகம் வருது நீ எப்பவுமே கங்காறு மாதிரி சைக்கிள்ல குழந்தைய ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு சுத்துவிய இன்னைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகணும் உள் மனசு சொல்லிச்சா குழந்தைய எப்படி விட்டு போன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை என்கிட்ட இருக்கட்டும் நான் வேணும் உன் கால பிடிக்கிறேன் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை என்கிட்ட இருக்கட்டும் என்னடா அப்பல இருந்து ஒரே சத்தம் டாடிக்கு ரொம்ப பசின்னு உன்கிட்ட சொல்லி சிக்னல் கொடுக்க சொன்னாரா கொஞ்சம் உருண்டை புடிச்சுக்கிறேன் அப்பதானே ரெண்டு பேருக்கும் ஓட்டுறதுக்கு சௌகரியமா இருக்கும் சின்ன உருண்டை உனக்கு படா உருண்டை டாடிக்கு நான் இப்ப உனக்கு சின்ன உருண்டை தரப்போறேன் இந்த படா உருண்டை டாடிக்கு தரப்போறேன் எங்க டாடி ஆ சொல்ல சொல்லு எங்கடா படாவுக்கு ஆளை காணும்
கொஞ்சம் சங்கீதம் கற்றுத்தான் ஞான குயிலே எந்த காதலை நானும் பாடணும்
ஒருவேளை நீ பார்த்துட்ட குழந்தை கொட்டிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு ஒண்ணும் இல்ல, தேல் கொட்டி இருக்குமா? வா. மலரே தெந்தல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. மலரே பாடும் காணம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. நிலம் நிறம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்னும் நிஜம் நிறம் மாறிடாது.
பேர் வரும் கௌரி போனப்ப என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏதோ குழந்தைக்காக வாழணுமே வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப மறுபடியும் இன்னொரு கௌரி கொடுத்திருக்க. இவளையும் அறகுறையும் அங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதேன்னு வேண்டிட்டேன். பிரச என்ன, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இருடல் ஒரு உயிர் மாதிரி தோணுது. டாக்டர், நானே நேரம் உங்க வீட்டுக்கு வரலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. நானும் கௌரியும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். வெரி குட், அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். இப்பவே மாலையும் தாலையும் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிடலாம். இந்த மூட்டு நாளைக்கு நல்ல நாள் பாத்துருக்கு. முறையா பத்திரிக்கை வச்சு எல்லாம் பண்ணுவோம். சரி, நாளைக்கு நானும் ஒரு பிளாட் வாங்குற விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருக்கு. சாயந்தரம் வந்துருவேன். நாளைக்கு காலையில இதே கோயில வச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம். ஓகே டாக்டர், புறப்படுறோம். ஒரு நாள் கேப் இருக்கு, ஒத்திகித்திக பாக்கிறதுனா பாத்துக்கோ. அப்பதான் பதஷ்டம் இல்லாம இருக்கும். என்னையா புரோக்கர், நீ நேத்தே காட்டேஜ் பார்க்க வரேன்னு போன் பண்ணி சொன்ன. 40 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் சாவி இல்ல, ஓனர் வெளியூர் போயிருக்காரு, கண்ணாடி வழியா ஜன்னல் வழியா பாத்துக்கோங்கிறிய. இப்படி பார்த்தாயா 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது? சாரி சார். என்னத்த சாரி? ஏயா, இந்த காலனில எல்லா காட்டேஜும் ஒரே டைப் தானே? அது அங்க உட்காந்துருக்கார, அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேளு. கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். இல்ல சார், அவர் ஒரு மூடி டைப் சார், யார்கிட்டயும் பேச மாட்டார் சார். ஏயா, அந்த மாருதி யாருது? அவர் இதுதான் சார். என்னையா, அதுல வித்துல அவனு எழுதி இருக்கு, அவரை போய் மூடி டைப்புங்கிறிய. உனக்கு கேக்கிறதுக்கு மோட. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், காட்டேஜ் பாக்கலான்னு வந்தேன். கீ இல்லையா? உங்க காட்டேஜ கொஞ்சம் பார்த்தா எனக்கு கரெக்டான ஐடியா கிடைக்கும். ஒரு நிமிஷம் உள்ள வந்து பாக்கலாமா? நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பின்ன ரொம்ப நேரமா அந்த போட்டோவையே ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த போட்டோ ரொம்ப கலை அம்சமா இருந்தது.
அதான் பார்த்தேன். அம்மா யார் அந்த பொண்ணு? வீட்டை சீக்கிரம் பார்த்துட்டு புறப்படுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள இருக்கிற போட்டோல ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு யாரு? உள்ள ஒருத்தர் போனாரு, அவரும் அந்த பொண்ணும் லவ்வர்ஸ். திடீர்னு அந்த பொண்ணு ஒரு நாள் காணாம போயிட்டா. அவ போனதுல இருந்து அவர் லைஃபே வெக்ஸ் ஆகி சுத்திட்டு இருக்காரு. ஏன், நீங்க அந்த பொண்ணை எங்காவது பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்பதான் பார்த்தேன். இவரு தாடியோட சுத்திக்கிட்டு இருக்காருன்ற சந்தேகத்துல கேட்டேன். தேங்க்யூ, வரேன். பிரஸ்ஸுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இவ ஏன் தேவதாஸ் மாதிரி சுத்தணும்? இவன் ரூட்டையும் கிளியர் பண்ணிடுவோம். ஒண்ணுமில்ல பிரதர், உன்னை விட வயசுல ஒரு 10-15 வருஷம் மூத்தவன். ஆஸ் எ வெல் விஷா, ரெண்டு வார்த்தை சொல்லாமா? சொல்லுங்க. லவ்ங்கிறது புனிதமானதுதான். லவ் பண்ண பொண்ண மறக்கணுங்கிறதும் கஷ்டம்தான். ஆனால் லவ் ஒண்ணு மட்டுமே வாழ்க்கை இல்ல. வாழ்க்கைங்கிற புத்தகத்துல லவ்ங்கிறது ஒரு பேஜ், தட்ஸ் ஆல். ஒரு பேஜ் கிழிஞ்சு போச்சுங்கிறதுக்காக புஸ்தகத்தை தூக்கி வீசுறது முட்டாள்தனம். மீதி பேஜ புரட்டணும். ஏன்னா 3 மாசமா தேடியும் கிடைக்காத பொண்ணு இனிமேல கிடைக்க போற. கரெக்டா 3 மாசமா தான் அந்த பொண்ணு காணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம வாய் முகூர்த்தம். ஏதாவது சொன்னா கரெக்டா இருக்கும். நான் யதார்த்தமா தான் 3 மாசம் சொன்னேன். அது சிங்க் ஆயிடுச்சு. நிஜமா அந்த பொண்ணு பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது? சாமி சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. நல்ல வேலை, உளர்னாலும் சாமர்த்தியமா சுதாரிச்சிட்டேன். கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் பிரஸ் லைஃப்ல கிளைமேக்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அம்மா சொல்லுடா, சொல்லு அம்மா. சொல்லுடா கண்ணா, கண்ணு இல்ல தங்கு இல்ல, பிளீஸ் அம்மான்னு சொல்லுடா. சொல்லுடா கண்ணா, அம்மா. டே அடம் பிடிக்காத, எனக்கு கோவம் வரும். அம்மா சொல்லு. உங்க அப்பா அப்புறமா பாக்கலாம். அம்மா சொல்றா என்ன கோபால், இது 1 வயசாவது அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறானே. அது பசங்க, நாங்க எல்லாம் எப்பவுமே எல்லாத்துலயும் ரொம்ப நிதானம். பொண்ணுங்க நீங்க வாயாச்சே, அதனால டக்குன்னு பேசிடுவீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க கற்பூரம் மாதிரி சக்குன்னு பத்திக்குவோம். நீங்க டியூப் லைட் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லு. கரெக்ட், நாங்க ஸ்டார்டிங்ல டியூப் லைட் தான். ஆனா பிக்கப் ஆனா எங்க பவரே வேற இல்லடா. நானும் அந்த பவரை பாக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஆனா அதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது. டேய், உங்க அப்பாவை கேட்டு எப்பனு சொல்லு. இதுதான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது. டேய், தெரியாம உங்க அம்மாட்ட வாங்கி கொடுத்துட்டேன். நீ ஏச்சு உங்க அம்மா வாச்சு. இந்த நான் வரேன். ஏயா, நான் தான் ஹார்ன் கொடுத்துட்டு வரேன்ல. போலீஸ் வண்டியா இருந்தா நீ ஹார்ன் கொடுக்க கூடாதா? சரி, இரு ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஐயோ, அதே ப்ளூ மாருதி பிரஸ் நானே உனக்கு குழி வெட்டிட்டேனே. கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. நோ ரிவர்ஸ், எப்படி இருந்தாலும் ஃபார்வர்ட் தான். அந்த ஆள் நம்மளை பார்த்துட்டான் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, வந்துட்டானே வந்துட்டான். டேய், நீ அந்த பக்கம் தேடு. கௌரிமா, கௌரிமா, கௌரிமா. என்ன டாக்டர், இன்னைக்கே தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, அதை ஏமா கேக்குறேன். அந்த ஐயர் ஒரு சரியான மடையம்மா.
நாளைக்கு நாள் நல்லா இல்ல இன்னிக்கே அதுவும் ஒரு மணி நேரத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சாகணும்னு திடீர்னு இப்ப வந்து சொல்றாமா அதான் எல்லாத்தையும் புடிச்சிட்டு வந்துட்டேன் எங்க பிரஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு எஃப்என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அப்படியா வை நான் நேரா இந்த பொண்ணை கூட்டிட்டு கோடமலை கோயிலுக்கு போறேன் நீ என்ன பண்றீது எஃப்என் ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிளைய கூட்டிக்கிட்டு நேரா கோடமலை கோயிலுக்கு வரணும் அவ்வளவுதானே டன் வணக்கம் சார் எனக்கு கல்யாணம் சார் உனக்கு கல்யாணமா ஆமா சார் நாளைக்கு காலையில கோடமலை கோயில்ல பொண்ணு அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு போட்டோ கொடுத்தேன் அதே பொண்ணுதான் ஐயோ சம்சாரத்து கூடவே மறுபடியும் கல்யாணமா இல்ல சார் எனக்கு அந்த பொண்ணுக்கு இதுவரை கல்யாணமே நடக்கல நாளைக்கு சரி உன்கிட்ட எதுக்கு தகராறு ஆமா இந்த காடு ஊர் புற வச்சிட்டியா இல்ல சார் டாக்டர் வீட்ல முதல்ல வச்சிட்டு அங்க நேரா இங்க தான் வரேன் இனிமே தான் ஊர் புற போய் கலக்க போறியா எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் கார்ல வந்துட்டு இருந்தப்போ முன்னால போற கார்ல இருந்து இந்த டேப் ரெக்கார்ட் தவறி விழுந்துருச்சு அந்த கார் நம்பர் மட்டும் நோட் பண்ண 4884 இந்த டேப் ரெக்கார்ட் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா சார் 4884 னா ஒயிட் காண்டஸ்ங்களா ஆமா சார் சார் அது நம்ம டாக்டர் கார் ஓ கரெக்ட் கரெக்ட் சார் நான் போற வழியில தான் டாக்டர் வீடு நான் உங்களுக்கு காட்றேன் சரி சார் 7 ல இருந்து 9 குள்ள முகூர்த்தம் சரி 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 மறக்காம நீங்க வந்தறணும் நான் மறக்க மாட்டேன் பா ஓகே நீ அந்த எலுமிச்சபழத்தை பார்க்காத மாப்ள டாக்டர் உனக்கா கோடமலை கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உன்ன கையோட கூட்டி வர சொன்னாரு என்ன விஷயம் என்னன்னு தெரியல இது அர்ஜென்ட்டாமா பரவாயில்லை சார் நம்ம அவர் அங்கே போய் மீட் பண்ணுவோம் நீ நம்ம வண்டி எடுத்து ஓகே ஓகே வாங்க ஐயோ அம்மாடி எந்திரி என்ன அட எந்திரிச்சு வாமா அண்ணா எதுக்கு இது உள்ள போ இங்கயா விஷயம் இருக்கு நீ உள்ள போ இங்க எதுக்கு உட்கார வச்சீங்க இங்க ஒண்ணுமே இல்லையே அபச்சாரம் அபச்சாரம் இந்த கோயிலுக்கே இதான் மூல ஸ்தானம் அதிசக்தி வாய்ந்த இடம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணு நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வந்துடாத எங்க போன அந்த டாக்டர் கேணப்பைய கேணப்பைய அவ மட்டும் என் கையில கிடைச்சான் உடனே மிதி சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர மாட்டேங்கிறானே ஒன்னே இல்ல குட்டி இந்த டாக்டர் தடிய இங்க வரன்னு சொல்லி இங்க ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு அலா குட்டி பின்னால எல்லா பக்கம் நல்லா சுத்தி பாத்தீங்களா ஜல்லட போட்டு தேடியாச்சு மாப்பிள அந்த ஆள் இந்த ஏரியாவிலே காணும் என்ன அவசரமா வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்காருன்னா கண்டிப்பா வந்துருவாரு சார் நம்ம எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கேயே வெயிட் பண்ணலாம் பஸ் இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம் போல் இருக்கு நோ யூஸ் அம்மாடியே தியானம் பண்ணது போதும் வெளிவா வெளிவா இந்த கோயில இன்னொரு முக்கியமான சம்பிரதாயம் இருக்கு என்னது இதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அடுத்தது ரெடி 1 2 3 சொல்லிட்டு திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு தூரம் வீட்டு வரைக்கும் அதான் சம்பிரதாயம் அதுக்கு மேல கேள்விகளை கேட்காத ரெடி 1 2 3 ஏசாமி நம்ம டாக்டர் இங்க வந்தாரா நான் அவ எல்லாம் ஒண்ணா தான் இங்க வந்தோம் நான் இங்க வந்தப்ப அவர் இல்லையே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இத எடுத்து நிக்க வச்சிட்டு உள்ள போய் வேலை எல்லாம் பாத்துட்டு வரேன் ஒரு வேளை கீழே போயிருப்பாரா நான் கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அவ இருந்தா கூட்டிட்டு வந்துறேன் சரி சார் டாக்டர் டெஃபினட்டா இங்க வந்திருப்பார் நம்ம ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கணும் இல்லையா என்ன பார்த்துட்டு தான் எங்க ஓடி இருப்பார் டாக்டர் ஏதோ பொருளை மிஸ் பண்ணதாகவும் அது அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னீங்க அப்புறம் எதுக்காக அவர் உங்களை பார்த்து வரணும் இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் என் ரூம்ல ஒரு பொண்ணோட போட்டோவை உத்து பார்த்துட்டு இருந்தார் அந்த பொண்ணை பத்தி அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி மழைப்பட்டார் ஆனா நான் சந்தேகப்பட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் நான் ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சதும் அவர் என்கிட்ட தப்பிச்சிட்டார் அந்த ஏன் சார் அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா இருக்கு சார் நானும் அந்த பொண்ணும் ஒரே காலேஜில் படிச்சோம்
ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்குயிரா காதலிச்சோம். என்ன நாளைக்கு காலை இல்ல கல்யாணம் இல்ல உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சனே அது திருப்பி கொடுத்துருங்க கல்யாண பத்திரிக்கை வச்சிட்டு யாராவது திருப்பி கேட்பாங்களா ஐயோ ஐயோ இரியா ஐயோ அம்மா இந்த கல்யாணம் சொல்லி 2000 ரூபாய்க்கு பட்டுப்பட வாங்கிட்டல்ல இது பத்திரிக்கை இது என்ன பிரஸ் நான் உனத்தன கோயிலுக்கு வர சொன்னேன் நீ யார் யாரை கூட்டிட்டு வந்து நிக்கிற அந்த பையன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டல்ல மறுபடியும் இங்க வர மாட்டானே அந்த பையனை பார்த்து நீங்க ஏன் ஓடி வந்தீங்க அது இந்த பையன்கிட்ட கொஞ்சம் கடன் பட்டிருந்தேன் அதான் ஓடி வந்தேன் ஏன் உங்கிட்ட வேற ஏதாவது சொன்னானா வேற எதுவும் சொல்லல உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டாப்ல கொடுத்துட்டு வந்தேன் ஓகே ஓகே அது நான் போய் நைட்ல பாத்துக்கறேன் வேற எதுவும் சொல்லலையே இல்ல பிரஸ் கௌரி இங்க இருக்கு காலையில முதல்ல நான் கல்யாண பந்தலுக்கு வந்துடுறேன் கல்யாணத்தை ஜவம் ஜவம் நடத்திடுவோம் ஓகே ஓகே கௌரி கோபால் வாமா வீட்டுக்கு போலாம் கோபால் எப்ப வந்த இப்பதான் வந்தேன் வா உட்கார் கோபால் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாமா வீட்ல குழந்தை தனியா இருக்கும் வா நில்லு கோபால் இப்பதான் குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்பாவை பக்கத்துல விட்டுட்டு வந்தேன் ஏன் கோபால் நாளை காலையில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இல்ல ஏன் என்னாச்சு இல்ல காலையில இருந்து ஒரு கண்ண துடிச்சிட்டே இருந்தது என்னன்னு அப்பா கிட்ட கேட்டேன் என்னம்மா இது காலையில கல்யாணம் வலது கண்ண துடிக்குதுன்னு சொல்றியே அது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொன்னாரு அது நினைச்சா பயமா இருக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கருமாரி அம்மன் பன்னாரி அம்மன் தமிழ்ப்பூர் தம்மன் மூணு சாமிக்குமே வேண்டிக்கிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச கையோட மூணு கோயிலுக்கும் போயிட்டு வந்துருவோம் கோபால் நீங்க ஒரு மாதிரியா இருக்கே ஒண்ணு இல்ல இத பாரு கோபால் நாளை காலையில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இல்ல கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா அம்மா கல்யாணத்துக்கு வர உங்களை பார்த்துதான் அப்படியே திரும்பி போயிட போறேன் நீங்க வாதி வாசிக்கிறாங்க அங்க போங்க நீங்க நின்றுடா ரிசப்ஷன்ல அம்மாடி வந்து எப்படிமா டாக்டர் அங்க பாருங்க மலரே தென்றல் பாடும் கானம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது மலரே சென்றல் பாடும் காலம் இது நிலவே உன்னை கூடும் வானம் இது நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிற
நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதலென்னும் நிஜம் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது எவர் இதை மாற்றுவது மலரே தென்றல் பாடும் காணம் இது I love her. You rascal! Anna, please! Ah!
போய் நெரிச்சிருவேன். சொல்லு, இனிமேல் என் தங்கச்சி லவ் பண்ணுவியா? நம்ம ரெண்டு பேரையும் உங்க அண்ணன் அடிச்சு எடுத்துட்டு போனதை பார்த்து கோயில் குருக்கள் போலீஸுக்கு போன் பண்ணிருக்காரு. பின்னாடியே போலீஸ் வந்து உங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அடிபட்டு இருந்ததால 10-15 நாள் ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருந்த. அதுக்கப்புறம் தான் நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடல்ல குச்சேங்கிற விஷயம் தெரிய வந்தது. பாடி கிடைக்காதனால எனக்கு என்ன நிச்சயம் நீ உயிரோடு இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்தது. என் நம்பிக்கை வீண் போகல. இப்ப மறுபடியும் இன்னொரு கௌரியை கொடுத்துருக்க. இவளையும் அரைகுறையை அங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு வேண்டிக்கிட்டேன். நினைச்சது மாதிரியே நடந்து போச்சு. ஏன் பிரசை? இதனால உனக்கு என்ன வந்துச்சு? நீ புத்தர் மாதிரி நடந்துகிட்டே ஓடிய, அதனால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சித்திரவதையா இருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்தியா? எல்லாம் சரியாயிடும் டாக்டர். என்னத்த சரியாயிடும்? நான் சரி பண்றேன் டாக்டர். ஷட் அப் டாக்டர். ப்ளீஸ் கங்கா. கங்கா தம்பி 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 தம்பி, கங்கா கௌரி ஆகி ரொம்ப நாளாய் போச்சு. அந்த கதையெல்லாம் இப்ப விட்டுரு. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில சொல்லு. நான் எதுக்காக உங்களுக்கு பதில் சொல்றேன்? நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். இது முக்கியமான நேரம், முக்கியமான சூழ்நிலை. சொல்லு, உங்க அம்மா செத்த பண்ணி எழுதியா? என்னங்க கேள்வி இது? ஐயோ, நான் கேக்குறது சில நேரங்கள்ல கோயா மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லு, உங்க அம்மா செத்த பண்ணி எழுதியா? அழுத எங்க? ஒரே தடவை உங்க அம்மா செத்தது நினைச்சு இப்ப அழு பாக்கலாம். அழ சொன்னா? ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க. எங்க அம்மா எப்பவும் செத்து போயிட்டாங்க, அதை நினைச்சு இப்ப எப்படி அழ முடியும்? கரெக்ட். இப்ப நீ சொன்னியே, இது 100க்கு 100 உண்மை. மறதிங்கிறது ஆண்டவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து. அப்பப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதுதான் நம்ம மனச உறுத்துமே தவிர எப்பவும் நடந்தது இல்ல. இதோ இந்த பொண்ணு 3 மாசத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு பிரிஞ்சா, இப்ப உன்னை பார்த்ததோ ஆஹா நம்ம காதல வந்துட்டானேன்னு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் அழலாம்? அதோ அங்க நிக்கிறானே அந்த ஆளை இப்ப பிரிய வேண்டியது இருக்க. அந்த வேதனை தான் அவன் மனசை உறுத்துது. அதான் பிரசன்ட். எப்போ பிரிஞ்ச உங்க அம்மாவை நினைச்சு உன்னால அழ முடியல. ஆனா இப்ப பிரிய போற அவனை நினைச்சு இவ அழுதுகிட்டு இருக்கான். இதுல எது பெரிய துக்கம்னு நீயே முடிவு பண்ணிக்க. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்க அம்மா செத்து போன ஆள நான் இப்போ அழ மாட்டேன் டாக்டர். ஐயோ பிரஸ், அந்த பையன் பரப்புற மூடுக்கு வந்துட்டான், என்ன விட்டு நில்லுங்க டாக்டர். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க டாக்டர். சீரியஸான நோயாளிங்க யாரையாவது நீங்க காப்பாத்தும் போது டாக்டர், கடவுள் மாதிரி என் உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியலன்னு உங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க டாக்டர், என்ன பதில் சொல்லுவீங்க? இதுல என்ன இருக்கு? ஒரு டாக்டரா என் டியூட்டியை செஞ்சேன்னு சொல்லுவேன். கரெக்ட். அந்த பொண்ணு அடிபட்டு அனாதையா பீச்சில் கிடந்தது, அது ஒரு மனித அவமானத்தோட ஆஸ்பத்திரியில சேர்த்தன பாருங்க, அது என்னுடைய டியூட்டி. ஒரு டாக்டரா அதோட உயிரை காப்பாத்துறீங்க பாருங்க, அது உங்க டியூட்டி. இப்ப நம்ம ரெண்டு பேர் டியூட்டியுமே முடிஞ்சிருச்சு. அப்படி இல்ல இல்ல டாக்டர், நம்ம டியூட்டி முடிஞ்சிருச்சு, இனிமே எதுவும் பேசாதீங்க. லவ் இஸ் கிரேட் சொல்லுவாங்க, அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் சாவ சிந்திச்சு கூட மறுபடியும் புழைச்சு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது ஆண்டவ அனுகிரகம், அதை நாம் நிறைவேற்றி வைப்போம். சாமி எல்லாத்தையும் உள்ள போய் உட்கார சொல்லுங்க. போங்க, எல்லாம் உள்ள போங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எப்பவுமே மிஸ் ஆகாதுன்னு நினைச்ச பிரஸ் குழப்பிடுச்ச. அந்த பொண்ணு மனவரை கூட்டுவாங்க. நடங்க.
ड्यूटी வேணா முடிஞ்சிருக்கலாம் ஆனா ये ड्यूटी ഒന്നും முடியல லவ் இஸ் கிரேட் னு சொன்னீங்க கரெக்ட் தான் ஆனா அதை விட அம்மா சென்டிமென்ட் கிரேட்டஸ்ட் All the best. Prasse, namma treatment misse aavade. Eppovume successful da. Nee ippa kalyanam panniviyo, eppa kalyanam panniviyo, illa kalyanam pannamaliye kacheri aarambippiyo. Adha patti enakku kavala illa. Problem solved. जांगी जक्की जा जक्की जक्की जांगी जक्की जा काले लेने कल्याण हो